நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா. உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம்னு சொன்னா கூட இன்னைக்கு வந்து மனிதர்களின் லட்சணம் உத்தியோகம் என்பது, பணம் சம்பாதித்தல் என்பது. பணம் சம்பாதிப்பதில் இரண்டு வகை. ஒன்று, ரொம்ப சேஃபா ஒரு யார்ட்டையா ஒருத்தர் வேலைக்கு போய் மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டா போதும், ஒரு குழப்பமும் இல்லை, இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தெரியும், இவ்வளவு செலவழிப்போம், அதுக்குள்ள வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றது. இன்னொன்று, அது ஏன் எப்பொழுதும் அதே அளவில் இருக்கணும், அப்படி இருக்க வேண்டாம், நாமே நமக்கு ஒரு தொழில் செய்யலாம். தொழில் செய்வதன் மூலமாக ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு வேலை கொடுக்கலாங்கிறது இல்லையா. இன்றைக்கு நம்ம பேச நினைச்சது அப்படி, சொந்தமாக தொழில் செய்பவர்கள் ஒருபுறமும் மறுபுறம் மாத சம்பளக்காரர்களும். டு ஸ்டார்ட் வித், நான் வந்து மாத சம்பளக்காரர்கள்ட்ட என்ன கேட்க நினச்சேன்னா, இந்த வேலையில் எப்போ சேர்ந்தீங்க நீங்கள், அல்லது இது எத்தனாவது வேலை, உங்களுக்கு இன்றைய சம்பளம் என்ன சொல்லலாம்னா? சொல்லலாம் சார். 2005 வந்து என்னோட பேசிக் சேலரி நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1300 ரூபீஸ். 2005 இப்போ நான் அதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன், அதே செக்டரில் தான் இருக்கேன், பட் நாலு கம்பெனி மாறி இருக்கேன். நாலாவது கம்பெனியில் இருக்கேன். உங்களுடைய சம்பளம் என்ன? என்னோட சேலரி வந்து 50,000. ஓகே. நான் இப்போ வேலை செய்யறது வந்து 5வது கம்பெனி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது 98, அட் த ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸில். என்னோட ஸ்டைஃபண்ட் 750. இப்போ நான் வாங்குற சம்பளம் 60,000. ஓகே. 2000 ஜாயின் பண்ணேன். பாஸ்ட் 20 இயர்ஸ் ஒரே ஸ்டாண்டர்ட் அந்த கம்பெனி தான், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே கம்பெனியில் 20 ஆண்டு காலமாக ஒரே கம்பெனி. எஸ் ஓகே. 75,000 சேலரி ஏர்ன் பண்ணுறேன். ஓகே. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஐ வாஸ் ஏர்னிங் 20. இப்போ ஐ எம் 70. 70, 70,000 சம்பாதிக்கிறேன். எத்தனை கம்பெனி இது? 5 to 6 கம்பெனிஸ் மாதிரி இருப்பேன். ஓகே. அவர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் 2011 மனிதவளத்துறையில் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து 12K இருந்தது, இப்போ 52K வாங்குறேன். நீங்கள் இந்த கம்பெனி, நீங்கள் வேலை செய்கிற எத்தனாவது கம்பெனி, நீங்கள் வாங்குற இன்றைய சம்பளம் எவ்வளவு? என்னோட கரியர் நான் 2006 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 6,000 சேலரி. அதுக்கப்புறம் சேம் செக்டர் பட் ஆனால் சேம் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இப்போ என்னோட சேலரி 20,000. ஓகே. நான் 96 ஸ்டார்ட் பண்ணேன் என் கரியரை. ஆஃபீஸ் பாயாக தான் ஜாயின் பண்ணேன். 250 சேலரி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து சம் அரௌண்ட் 80,000 வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளவு? 250 ரூபா சம்பளத்தை வேலை செய்தீங்களா? ஆஃபீஸ் பாய், ஆஃபீஸ் பாயாக ஜாயின். இப்போ என்னவா இருக்கீங்க? இப்போ வந்து சேல்ஸ், ரீஜினல் சேல்ஸ் ஹெட்டாக இருக்கேன். 2019 என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் 12,000 சேலரி வாங்கினேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது என்னோட 4th ஜாப். 20K நான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறையுடைய கல்வி அதிகாரியாக இருக்கேன். 1984 ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக இருக்கின்ற பொழுது என்னுடைய 330 ரூபா பேசிக் என சம்பளம். இன்னைக்கு 1,06,000 சம்பளம் வாங்குறேன். இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு? இன்னும் 4 வருஷம் இருக்கு சார். 4 வருஷம் இருக்கு. இன்னும் 2025 மார்ச்ல ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய பென்ஷன் என்ன எவ்வளவு இருக்கும்? 50% சார். 1,10,000 மேபி ஐ கெட் இட். ஓகே. அதுக்கப்புறம் அது அதிகரிக்கும் இல்லையா? வயசாக கண்டிப்பாக இருக்கும் சார். இருக்கும் சார். ஓகே. இப்போ நீங்கள் வாங்குற சம்பளத்தை பென்ஷனாக வாங்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? பென்ஷனாக வாங்குறதுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துருப்பீங்களா? எப்படி பணம் பார்த்தியாருனா மாறி மாறி நம்ம டிஏடியே தான் கணக்கு விட்டே இருப்போம். இறைவனுடைய அருளால் லைஃப் அந்த அளவுக்கு கிடைக்கணும் சார். இல்லை கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படின்னா இந்த சம்பளத்தை வாங்க எவ்வளோ நாள் ஆகும்? இந்த இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் வாங்குறதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு 15 வருஷமாவது ஆகும் சார். ஓகே. 15 வருஷம் கழிச்சு பென்ஷனாக இப்போ வாங்குற சம்பளமே வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஓகே. கிட்டத்தட்ட 8,000 ரூபா மாசம்பளம் வாங்குறவங்கலேருந்து 1,06,000 ரூபா ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்தா மாதம் 1,06,000 ரூபா வரும்னா 1,06,000 வரும், ஒரு செலவு கிடையாது. அந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்துட வேண்டாம் தான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த மாத சம்பளத்திலே நீடிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் பலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்கல்ல, அப்படி உங்களுடைய தொழிலை நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் தனியாக அப்படின்னு நினச்ச கணம், நினச்ச வருஷம், ஆரம்பித்தது எந்த வருஷம், இந்தப்போ உங்களுடைய வருஷ டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்படி சொல்லுனா சொல்லுங்கள். 1989 May 15 சுங்குவார் சத்திரங்கிற வில்லேஜில் ஃபார்மசி மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கனவோடு வந்து ஆரம்பித்து அது தொழிலில் தான் நம்ம வாழணும் வளரணும். ஏன்னா பட்ஜெட் லைஃப்லே மாதம் நான் அப்போ வேலை பார்த்த சம்பளம் எனக்கு 475 ரூபா மாத சம்பளம். 8-9 நான் ஆரம்பித்தது. 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. சம்பளமாக எவ்வளோ கொடுக்குறீங்க மாதம்? 2 லேக்ஸ் வரும். 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. 1.72 கிட்ட டர்ன்ஓவர் வரும். ரீட்டைல் ஷாப் தானே? ஓகே. என் பேர் செந்தில் கண்ணன். இண்டஸ்ட்ரியல் மிஷினரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி சென்னையில் ஒரு யூனிட் இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு யூனிட் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ சோப்ஸ், க்ரீம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். 2 கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக 2 கம்பெனி சேர்ந்து அரௌண்ட் 18 crore டர்ன் ஓவர் பண்ணுறோம். ப்ளஸ் மந்த்லி சேலரி அரௌண்ட் 20 லேக்ஸ் பே பண்ணுறோம். அரௌண்ட் 100 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க? ஆமாம். ஓகே. என் பேர் அர்ச்சனா. நான் படித்தது இன்ஜினியரிங், அப்புறம் ஐடி ஜாப்ல இருந்தேன். எல்லாம் விட்டுட்டு ஒரு 5 இயர்ஸாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
15 பேர் கொண்ட டீம் பண்ணிட்டு மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு வெஞ்சர் 4 lakhs கிட்டத்தட்ட சாலரிஸ்ல போகுது. ஓகே, நீங்க கடைசியா வாங்கிட்டு இருந்த சாலரி எவ்வளவு? நான் வாங்கிட்டு இருந்தது 55,000. ஓ, 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு தொழில் ஆரம்பிச்சு இப்ப 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. 4 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. ஓகே. ஃபைவ் வே லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியை மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எம்என்சி கம்பெனியில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருந்தேன். ஒரு 70,000 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன். 2013 என்னோடய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பேர்னிங் டிசைர் இருந்தது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2,40,000 ருபீஸ் மந்த் அண்ட் மந்த் சேலரி கொடுத்துட்டுருக்கேன். அரௌண்டு 4 to 5 crores இப்போது லாஸ்ட் 5 crores டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க? ஓகே. நான் இது இப்போ நடத்துகிற கம்பெனி 2வது கம்பெனி. நான் வந்து நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் மாதிரி நானும் ஒரு யூஎஸ் கனவோட 98 யூஎஸ் போனேன். 2002 முதல் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 2010 இந்தியாவுக்கு வந்தேன். அந்த கம்பெனியை வேறு ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டு இங்கே புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இப்போ 10 வருஷமாக அந்த கம்பெனியை நடத்துகிறேன். 10-12 லட்சம்க்குள்ள சேலரி கொடுத்துருக்கேன். ஸோ 12 லட்சம் சம்பளம் கொடுக்குது மாதம்? ஓகே. 98 டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். ஒரு 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு தாட், ஏன் நம்மளே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு 2004 ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரையும் நீஷ் ப்ராடக்ட், இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் ரூஃப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு புது ப்ராடக்ட்டை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதிலிருந்து நான் ஒரு 6 lakhs சேலரி கொடுக்குறேன். ஒரு 20 எம்ப்ளாயி, சப்கான்ட்ராக்டர்ஸ். ஸோ அட் எ டைம்ஸ் வந்து ஒரு 50-60 பேர் நம்ம சப்கான்ட்ராக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஓகே. என் பேர் அபிராமி. கோல்டன் லோட்டஸ்ன்னு 2006 ஒரு கிஃப்ட் பேக்கேஜிங் அண்ட் கார்ப்பரேட் பேக்கேஜிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது எங்கள் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 90 lakhs இருக்கும். 1 lakh சேலரிஸ் பே பண்ணுறோம். நான் வந்து தென் மாவட்டங்கள் காரைக்குடியை சேர்ந்தவன். நான் எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு ஓட்டுநராக இருக்கார். நான் வந்து என்னுடைய கல்வி படிப்பை முடிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2008 வந்து உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுச்சு. உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டோன்னா எங்கள் கம்பெனிலேருந்து வழக்கம் போல், தம்பி ஆள் வேலைக்கு இல்லைப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போ நான் வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து 25,000 ரூபாய். அப்போதைக்கு நான் வீட்டில் சும்மா இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மாமாவுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாப்புல, சரி அவனோட போய் சும்மா அவனை ஹெல்ப் பண்ணுவான், அவன் ஏதாச்சும் போனோம்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பான் அந்த காசில், அதோட நம்ம போனோம். போகிறப்போ அங்கே போயில சிமெண்ட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து அப்போ நாங்கள் 300 ரூபா வாங்கினோம். அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, சென்னையில் வந்து அதே டயத்தில் ஒரு மூட்டை விலை வந்து 250 ரூபா. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, என்ன சென்னையில் நம்ம இப்போ தான் வந்தோம் 250 ரூபா, நம்ம ஊரில் 300 ரூபா இருக்கே, தம்பி இது இங்கே இந்த ஆந்திராவிலேருந்து வருது மெட்டீரியலு, நீ உங்களுக்கு வந்து திருச்சியில் உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு மெட்டீரியல், தமிழ்நாட்டில் உற்பத்தி விலை கூட அதனால் உங்களுக்கு கூட, இங்கே உற்பத்தி விலை குறைச்சி அதனால் குறைச்சி. எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம ஏன் வந்து ஆந்திராவிலேருந்து இதே மெட்டீரியல் தென்பகுதிக்கு யாருமே எடுத்துகிட்டு வரல, நம்ம எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ என்கிட்ட இருந்து அந்த வெறும் 75,000 ரூபாய் அந்த கம்பெனியில் பிஎஃப் எல்லாம் அந்த 5 வருஷத்துக்கு 75,000 ரூபா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு 75,000 ரூபா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்சம் ரூபாயில் அந்த நிறுவனத்தை தொடங்கணும். தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் மெட்டீரியலை வீட்டுக்காரங்க யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா வந்து புதுசாக இருக்குது இந்த ப்ராடக்ட், ஆந்திரா ப்ராடக்ட்ல எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ நம்மளுடைய கஸ்டமர் இவங்க இல்லை வேற யாரு, அப்போ பெரிய ப்ராஜெக்ட் போனோம். பக்கத்தில் அப்போ நிறைய காலேஜஸ் பாலிடெக்னிக் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணோம். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா உன் பொருள் குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டாங்க. அப்போயே கொடுத்தோம், அவங்க சிவில் லேபில் டெஸ்ட் பண்ணாங்க, பொருள் குவாலிட்டி ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் குறைஞ்சிது. அப்போ அவங்கெல்லாம் லோடு லோடாக எடுப்பாங்க, அப்படிங்கிற மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு லோடுக்கு 15,000-20,000 மிச்சம். அப்போ எங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது, இன்னைக்கு நல்லா டெவலப் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனம் இன்றைக்கி நானே வந்து ஐடிக்காக 5 நிறுவனம் வச்சுருக்கேன். மொத்தமாக ஒவ்வொரு நிறுவனமும் வாண்டுக்கு 4 கோடி 5 கோடி கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் மட்டும் 20 கோடி நடக்குது. இன்றைக்கி எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 20 எம்ப்ளாயி டைரக்ட் எம்ப்ளாயி இருக்காங்க. எங்கள்கிட்ட டெய்லி அத்தக்கூலிக்கு வருவாங்க இல்லையா, அவங்க மட்டும் கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. என்னோட இன்றைக்கி யார் யாரெல்லாம் அதே கம்பெனியில் தப்பிச்சிட்டோன்னு நினச்சாங்களே, அந்த 2008 அப்பா எனக்கு வேலை இருந்துச்சு ஆனால் உனக்கு வேலை போச்சு, யாரெல்லாம் வேலை இருந்துச்சுன்னு சொன்னாங்களோ இன்னமும் அவங்களுடைய லைஃப் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்குள்ளே ஒரு நார்மல் லைஃப்பை கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, குட். இதுவரை நாங்கள் வேலைக்கெலாம் போனதில்லை, எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து என்டர்பிரினர் தான். ரீசன் என்ன, எனக்கு வந்து காலேஜ் முடித்தப்போ ஒரு 7 lakhs பேக்கேஜில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் அங்கே ஒரு ஐடி கம்பெனி தான் அது. பட் ஏன் அதுக்கு நான் போகணும்னு யோசிச்சப்போ, நான் 1 lakh rupees அவங்களுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தேனா தான் எனக்கு ஒரு சேலரியாக ஒரு 25,000 or 20,000 கொடுக்குறதா இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, என்னோட ட்ரீம், என்னோட ஒர்க், அப்போது இன்னொருத்தவங்க ட்ரீமுக்கு நான் 8 hours ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக என் ட்ரீமுக்கு நான் ஏன் ஒரு நாள் 18 hours ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த ஒரு மைண்டு தான் எனக்கு பிஸ்னஸ் ஐடியே மாற்றுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் எதுவும் கிடையாது, பட் மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்கள் டைப்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம். நெல்லி இப்போ வந்து இந்த கம்பெனி ஒரு 3 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது.
லாக்டவுனோட சேர்த்து நியர்லி 30 crores கிட்ட பேவர்ஸ் கொடுத்துருக்கோம். இது சேலரிஸ்லாம் கிடையாது, யார் யாரெல்லாம் பிரைம் மெம்பராக வராங்களோ அவங்களுக்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து கமிஷன்ஸ். ஓகே. எங்கள் அப்பா ஒரு இன்ஜினியர், எங்கள் தாத்தா ஒரு இன்ஜினியர், ஸோ என்னையும் இன்ஜினியரே படிச்சேன். நானும் இன்ஜினியர். ஆ, அதனால நானும் இன்ஜினியர் சார். அதனால நானும் போய் படித்தேன். அப்புறம் படிக்கிறப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோர்ஸும் படித்தம்பி ஜம்முன் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னாங்க. முடிச்சுட்டு ஒரு 6 months நான் என்ன பண்ணேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டேஜஸ் அது ஹோஸ்ட்டாக இருந்திருக்கேன், இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆயிடலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் அதாக தான் இருந்துச்சு. சரி ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், 1 லட்ச ரூபா தான் தரேனாங்க. இப்போ நான் ஒரு 6 months ஃப்ரீலான்சராக பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்கப்ப நான் ஒரு நியர்லி 3 lakhs அந்த மாதிரி நான் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஃப்ரீலான்சரையும் வச்சு நாங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் கம்யூனிட்டியாக நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே. நான் வந்து பால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 98 வந்து நான் டிப்ளமோ முடித்தேன். முடித்த உடனே எங்கள் அம்மா கிட்டமா நான் வந்து கடை வச்சிடுறேம்மா நான் அப்படின்னேன். டே கடலை வச்சா பொண்ணு தர மாட்டாங்கடா அப்படின்னாங்க. சரின்னு நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாக்காக நான் வேலைக்கு போனேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து வியாபாரம் பார்ப்பேன், 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். 6 மணிக்கு வந்துட்டு எங்கள் கடையில் ஒரு பாட்டி அம்மா ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள மாற்றுவேன். 1-2 வருஷம் அது மாதிரி கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் வந்து பொண்ணு தானமாக பிரச்சனை, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20,000 லிட்டர் பால் பண்ணுறோம். கிளைமெண்ட்டிங்களா? ஆ, அதெல்லாம் ஒரு வாட்டி ஆயிடுச்சு சார். லவ் பண்ணியா? ஆமாம் சார். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பால் விற்கிறோம். வருஷத்துக்கு 36 கோடி டர்ன்ஓவர் பண்ணுறோம். அது தவிர்த்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். வருஷத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் விற்கிறீங்க? 10 லட்ச ரூபாய்க்கு சார், 20,000 லிட்டர் பால் விற்கிறோம். ஓ, ஸோ அதனால் பிஸ்னஸ் வந்து ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மறைமுகமாக ஒரு 50 பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே. என்னோடய கெரியர் 2018 சலூன் கடையில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பார்பர், அவரோட கடையில் வந்துட்டு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய கெரியரில் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், பார்பர் ஷாப்பில் வந்துட்டு விளக்குமாறு எடுத்து கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வா, சில்லற மாற்றிட்டு வா, இதுதான் எனக்கு 1 வருஷமாக வந்துட்டு எங்கள் அப்பா கொடுத்த வேலை. வேலையை நல்லா எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ளே போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். கார்பரேட் கம்பெனிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி ஒரு 7 இயர்ஸாக நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஜாயின் பண்ணீங்க? எஸ்எஸ்பியாக ஜாயின் பண்ணேன் சார். சர்வீஸ் ப்ரொவைடராக ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணேன். இது மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு எஜுகேஷன் இல்லாத ஒரு எம்ப்ளாயாக போய் ஜாயின் பண்ணேன் சார். ஜாயின் பண்ணி ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா எனக்கு வந்து இதுக்குள்ளே இருக்க நெளிவு சுழிவு எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு பணம் மட்டும் கையில் இல்லை, எனக்கு பணம் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல வழியாக இருக்கும்ப்பா. எங்கள் அப்பா பண்ண ஒரே ஒரு விஷயம், என் பையன் வந்து பொழைச்சிக்குவேன்னு ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி என்னோட சொந்த வீட்டை வந்துட்டு எங்கள் அப்பா வச்சுருந்த சொந்த வீட்டை விற்றுட்டார். வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம். இப்போ சொந்த வீட்டை விற்று எனக்கு வந்துட்டு கையில் வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபா பணத்தை வச்சு என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் சார். இப்போ எனக்குன்னு வந்துட்டு 3 பிரான்ச் இருக்குது திருச்சியில். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 12 எம்ப்ளாயிஸ் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. மாதம் 10 ஓவர் மட்டும் வந்துட்டு 6 lakhs கிட்ட நான் பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் 2.5 lakhs சேலரி கொடுத்துட்ருக்கிறேன் சார். ஓகே. அப்பா வச்சிருந்தா கடை தானே வச்சிருந்தாரு? அப்பாவும் சாதாரண பார்பர் ஷாப்பாக வச்சிருந்தாங்க. ஓ ஓகே. நீ அது ஒரு சலூனா? நான் வந்துட்டு இப்போ யூனிசெக்ஸ் பியூட்டி பார்லராக மாற்றிட்டேன் அதை. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருடைய கதைகளையும் கேட்டோம் தொழில் செய்வதாக. அவர் செல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து வேலைக்கு போகிறதுன்னு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து 1 லட்ச ரூபா நான் சம்பாரித்து கொடுத்தாதான் அந்த முதலாளி எனக்கு 25,000 ரூபா சம்பளம் தருவார். அவருடைய கனவுக்காக நான் 8 மணி நேரம் வேலை செய்கிறத விட என்னுடைய கனவுக்காக நான் 18 மணி நேரம் வேலை செய்யலாமே, எனக்கே அந்த 1 லட்ச ரூபா கிடைக்குமேனு அந்த வேலைக்கு போனேன்னு அவர் சொன்னார். அந்த இடத்துல தான் அவங்க வந்து வேறுபடுறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கிறது போதும், 8 மணி நேரம் வேலை நேரம் இருந்தால் கூட 8 மணி நேரம் யாரும் வேலை செய்கிறதில்ல. ஒரு டீச்சர், அவர் சார், ஒரு நாளைக்கு எத்தனை பீரியட் இருக்கிறீங்க? டீச்சராக இருக்கும்போது ஒரு 5 பீரியடு சார். 5 பாட வேலைகள். 5 பாட போய்? ஆமாம் ஆமாம் சார். ஓகே. 40 நிமிஷம் ஒரு கிளாஸ் வச்சா 5, 40, 2 மூணு மணி நேரம் வேலை செய்வீங்க. 3 மணி நேரம். எஸ் சார். ஓகே. அதே போல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலையாக இருந்தால் கூட நிஜமாவே ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்க? அது அல்லது நீங்க வந்து ரொம்ப சில்லியா சொல்லி தேவையில்லை, நீ போக வேண்டாம் தோணும், சும்மா ஒரு காரணம் சொல்லி லீவ் போடுவோம்ல, அப்படி லீவ் போடுவதற்கு நீங்க சொன்ன காரணம் அப்படி சொல்லி போட்டு லீவு. ஆன்லைன் போர்ட்டலில் வேலை செய்யும்போது அதிகமாக வேலை ஒர்க் இல்லை. நான் ரிப்போர்ட்டராக மாறும்போது டோட்டலாக வேரி டிஃப்ரென்ஸ். உண்மையாகவே அது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து 8 மணி நேரம் வேலை இல்லை, மீடியா ஃபீல்டுக்கு எல்லாருமே தெரியும். நான் வந்து 18 மணி நேரம் எல்லாமே வேலை செஞ்சுருக்கேன். குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் அத்தி வரத சமயத்துலலாம் நான் 4 நாட்கள் தொடர்ந்து செய்தியை வந்து வீட்டுக்கும் போகாமல் 40 வருஷத்துக்கு ஒருத்தரவே இல்லை. இல்லை, அந்த மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு முறையுமே வேட்கையில் வரும். அங்கே நான் 18 மணி நேரம்லேருந்து 20 மணி நேரம் வரைக்குமே வேலை செஞ்சுருக்கேன். சில சம்பவங்கள் வந்து தற்செயலாகவே நடக்கும். 12 மணிக்கு திடீர்னு தகவல் வரும், நான் 12 மணிக்கு போயிட்டு விடியற்கால 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கான வேலைகளுக்கு நம்ம போயிட்டு இருப்போம். இந்த சில்லியான ரீசன் சொல்லி காரணம் எடுக்கிறதுலாம் வந்து என்னன்னா சார்,
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம 10 நாளாக நிறைய நியூஸஸாக கொடுத்துட்டோம், அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் சார்னுவேன். அது திங்கட்கிழமை மட்டும்தான், செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுறது கிடையாது. அப்போ 2 நாள் ஆல்ரெடி சாட்டர்டே சண்டேவும் லீவாக தான் இருக்கும். இப்போ நமக்கு 4 நாள் கணக்கு, அடுத்த 3 நாள் ஒர்க் பண்ணனா திருப்பி 2 நாள் லீவ் வந்துடும். அந்த மாதத்தில் ஒரு 15 நாள் இப்படி ஓபி அடிச்சிருவோம். ஆனால் பேரலாக அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் வந்து வேறு சமயத்தில் செஞ்சு முடிச்சிடும். நிஜமாகவே ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்குற மாத சம்பளத்துக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க ஒரு நாளில்? டு பி ஹானஸ்ட், ஒரு 4 ஹார்ஸே ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் நினைப்பேன். ரீசன்ஸ் வந்து பர்சனல் கண்டிஞ்சன்சினே சொல்லி நான் நிறைய தடவை லீவ் போட்டிருக்கேன். என்ன ரீசனே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இல்லை என்ன இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோமோ அதோட தேடலை பொறுத்து இருக்குது சார். இப்போ எனக்கு நிறைய தேடல் இருக்குது, என் கம்பெனிலேயே நிறையா கற்றுக்கணும்னு இருக்கிற போது நான் கண்டிப்பாக 8 மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்வேன், 8 மணி நேரம் தாண்டி கூட வேலை செய்வேன். ஓகே, கண்டிப்பாக வந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறதுனால 24/7 நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா கஸ்டமர்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஒர்க்குன்றது கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்னுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் அட்மினாக இருக்கேன். அட்மின் பொறுத்த வரைக்கும் 24/7 தான், எப்போ கூப்பிட்டாலும் 12:00 திடீர்னு ஒருத்தருக்கு கேப் வேணும் நாளும் ஐ ஷுட் பி வெரி ரெடி. எந்த பர்சனல் ரீசனும் சொல்ல முடியாது. 24/7 ஒர்க் பண்ணுறேன், 24/7 ஒர்க் பண்ணுறேன் சொல்லிருக்கேன். அட்மினாக இருக்கேன், நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேப் ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணணும். அப்படி டெய்லி 12 மணிக்கு ஃபோன் வருமா? என்ன டெய்லி 12 மணிக்குன்னு வராது, கண்டிஜென்சிஸ் லைக் இருக்கலாம். எனக்கு அது அவசர தேவை இருக்கு. We should be always attend to mobile phone should not be switched off. சரி, லீவ் போடுறதுக்கு நீங்க சொன்ன காரணம் என்ன? கடைசியா எனக்கு பேக் பெயின் வந்ததுனால இப்போ அது இல்லாத போது கூட ஆன் மண்டேஸ் ஐ யூஷுவலி யூஸ் டு சே பேக் பெயின். அது ஏன் ஆன் மண்டேஸ்? அது சாட்டர்டே சண்டே லீவ் முடிச்சிட்டு மண்டே வருது, அது ஸ்கூல் டைம்ல இருந்தே அது மண்டே ஃபீவர். அதனால மண்டே லீவ் போட்டுக்கலாம். மண்டே லீவ் போடுறது because 3 days we will get a leave. ஓகே, என்னோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துல 24 days ஒர்க் பண்ணனா 20 days வந்து மோர் தென் 8 hours ஒர்க் பண்ணனா, அதே மாதிரி ஒரு சில டைத்துலலாம் 12 hours தாண்டியும் போயிருக்கு. ஓகே, அதே ஆபீஸ்ல இவ்வளவு கடமையா வேலை செய்யற ஒரு ஆபீஸ்ல நீங்க போய் சொல்லி லீவ் போட்டது எப்ப? ரொம்ப ரேர் சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்ல. இதுவரை ஒரு நாள் கூட பண்ணதில்லையா? லீவ் போட்டிருக்கேன், லீவ் போட்டு போனாலுமே வந்து லீவ் போட்டு அன்னைக்கு ஃபுல்லா கால்ஸ் வந்துட்டே இருக்கும், இதுக்கு நீ ஆபீஸே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டுல. ஓகே, இப்போ இவர்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வேலை பார்க்குறோம், வேலை பார்த்தாலும் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 24/7 நாங்கள் ரெடியாக இருக்கணும், ஃபோன் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க எங்களுடைய முதலாளிகள்னு சொல்கிறாங்கல்ல, அப்படித்தான் இருக்காங்களா அவங்கள்ட்ட வேலை செய்கிற ஊழியர் எல்லாரும்? அப்படியெல்லாம் இல்லை சார், இப்போ வந்து இப்போ புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணும் போது நீ என்ன டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியும்னு கேட்டுருவேன். நான் 10:00 வருவேன், 11:00 வருவேன், 11:00 வா, லீவ் போகிறேன்னா முன்னாடி சொல்லிடு. ரெண்டாவது, நாங்கள் வேலை செய்கிற டைம் கம்மி சார், இப்போ அண்ணன் இருக்கார் இல்லைங்களா? இல்லை, ஒரு கம்பெனியில் வேலை சேர்க்க போது நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க அவங்களே கேட்பீங்க, நீ யாரும் சொல்லுவீங்க எத்தனை மணிக்கு வரணும்னு? இப்போ இருக்கிற மாடல் வந்து வேற மாதிரி சார், ஃப்ரீலான்சிங் கிக் மார்க்கெட்டிங். நான் இங்கே வர்றான் வேலைக்கு இல்லையா? எதுக்கு சார் வேலைக்கு வரணும்? சி, இப்போ நீ வரையா, லாகின் பண்ணுறியா, போறியா, நீ வேலை கொடுத்துறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறோம், பண்ணிடுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேலை என்னவாக இருக்குன்னா ரெஸ்பான்சிபிளான பர்சனை ரெக்ரூட் பண்ணுறதே வேலையாக இருக்கும். இப்போ அண்ணனை நான் வேலைக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவருக்கு எனக்கு இண்டஸ்ட்ரி ஒத்து வந்துச்சுன்னா அவர்கிட்ட வேலை கொடுத்து நான் சும்மா இருப்பேன், அவர் வேலை செய்கிறான்னு பார்க்குறதே என் வேலை. ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அவர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறார், ரெஸ்பான்சிபிளான பர்சன் இல்லைங்களா? ஸோ அவர் பண்ணுற வேலையில் நான் சம்பாரிச்சுப்பேன் சார். ஓகே, அவர்கிட்ட பக்கத்தில் கொடுங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு கட்சியில் இருக்கான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கங்களில் இருக்கான். இப்போ என்னுடைய மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து மாவட்ட தலைவர், நான் அவனுக்கு ஏதாச்சும் கூப்பிட்டு வேலை சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வரமாட்டான், நானும் வேறு வேறு வேலையாக வெளியே போயிருப்பேன். என்னடா இவன் ஆளை கணுமை அப்படின்னு பார்த்தா எங்கேயாச்சும் விஜய்க்கு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு அங்கேருந்து ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லுவார், என்ன தலைவா உங்கள்கிட்ட மேனேஜர் இங்கே ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு, உடனே கால் பண்ணி தம்பிடே என்னடா உனக்கு வேலை கொடுத்தேன் நீடா ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் இந்த வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 5 நிமிஷத்தில் வேமா ஓடியாந்து அந்த வந்து வேலையை டக்கு டக்குன்னு முடிப்பான். அதை மீறியும் நான் ஏன் அவனை வேலைக்கு வச்சிருக்கேன்னா அவன் அந்த 2 மணி நேரம் அவன் என்னமோ அவன் சொந்தது பண்ணுறான், அதை மீறி எனக்கு நைட்டு 11 மணி முடிக்க அவன் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பான். எங்களுக்கு வண்டி ஃபுல்லாக வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் நிறைய மூவ்மெண்ட் ஆகும், அதை ஃபுல்லாக கால்ஸில் அட்டன் பண்ணி செஞ்சு பண்ணி எல்லாமே பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, எல்லாருமே அரசியல் லெவல் இருக்காங்க, சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்காங்க. நான் அதை வந்து அவங்களுக்கு ஒரு லிபரலாகவே விட்டுட்டேன், அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் அவன் ஒரு நாளைக்கு எடுத்தால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து வேலை வந்து முடியணும். பட் அந்த வேலையை அவங்க முடிச்சு கொடுத்துட்றாங்க, அதனால எனக்கு ரொம்ப வேலையை வந்து குறைச்சிட்றாங்க, எனக்கு வருமானத்தையும் நல்லா ஈட்டு கொடுக்குறாங்க. இல்லை அது வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறது காலையில் 2 மணி நேரம் விட்டு அதுக்கு பதிலாக வந்து 4 மணி நேரம் கூடுதலாக வேலை வாங்கிக்கிறீங்க. புதுசா ஒருத்தங்க 2 வருஷம் ஆயிரும் இவன் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இவன் கல்படிக்கிறாங்க, 2 வருஷம் அவரை ட்ரை பண்ணி ஆகணும்.
இருக்கிறதுல நான் அவனை வச்சு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு இன்டர்பிரனார் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஒரு ஒரு தொழில் முனைவோரும் அவங்க கூட வரவங்க எல்லாரையுமே ஒரு எம்ப்ளாயியாக பார்க்காத ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குற ஒரு சூழ்நிலை அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அதாவது 10 மணிக்கு வேலைக்கு வரணும், 5 மணிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸட் ரிஜிட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டெக்னாலஜினால் பல வாய்ப்புகள் இருக்குது. அவன் அந்த துறையை விட்டு வேறு துறையில் கூட போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அவனுக்கு இந்த என்விரான்மெண்ட் பிடிச்சிருக்கணும். பணம் மட்டுமே காரணமாக ஒரு எம்ப்ளாயி நம்ம கூட இருக்கிறது இல்லை. என்னோட இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டு கெஃபே இண்டஸ்ட்ரி. ஸோ காலையில் 4 மணிக்கு எழுந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது ப்ரொடக்ஷனில். ஆக்சுவலாக இது வந்து வெளியூர்லேருந்து அசாம்லேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து வேலை செஞ்சவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பேண்டமிக் அப்புறம் நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, ராதர் தென் கிவிங் எ ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர், இவ்வளோ சேலரி இந்த டைம்லேருந்து இந்த டைம் பண்ணுவேன்றதில் இந்த அவுட்புட் எனக்கு வேணும், நீ எந்த டைமில் பண்ணுறியோ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணிக்கோ. ஸோ நைட்டில் கூட அவங்க பண்ணிடுறாங்க. நவ் தே ஒர்க் இன் த நைட், தே ஆல்சோ ஹாவ் லிட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டி டு டூ வாட் தே வாண்ட். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு சூழல் மட்டும் இல்லை, அந்த பாஸ் மாதிரி நீங்கள் போய் ஒரு த்ரெட்டனிங்காவோ கொஸ்டின் பண்ணுறாமோ, நீங்கள் மிந்திலாம் டிசிப்ளினுக்காக நீங்கள் 5 மணிக்கு வரல, உனக்கு இவ்வளோ சேலரி கட் பண்ணுவேன், உனக்கு ஹாஃப் டே சேலரி கட் பண்ணுவேன்னா போடான்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் திருப்பி ஹீ இஸ் நாட் பாதர்ட் பிகாஸ் ஹி ஹஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சி, அவனோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. ஓகே, 90s மேலே பிறந்தவங்க அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. நான் 20 இயர்ஸாக எம்ப்ளாயீஸ் பார்த்துட்டே இருக்கேன். என்கிட்ட இருக்கிற 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் லாயல்ட்டி, பங்க்சுவாலிட்டி, ஹார்ட் ஒர்க், இன்னும் நம்பிக்கை அதெல்லாம் வச்சு டைமுக்கு வராங்க, வேலை பண்ணுறாங்க. 90 மேலே பிறந்தவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. மொபைல், சோஷியல் மீடியா, அவங்ககிட்ட டைமுக்கு வரணும்னு கேட்டால் கோவம் வருது, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. 10 பேர் பார்த்தா ஒருத்தருக்கு தான் சின்சியாரிட்டி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், உழைக்கணும்னு தோணும். மற்றவங்கலாம் ஓவர் நைட்டில் சம்பாரிச்சிடணும்னு தோணும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இருக்கிறது கிக் எக்கானமி. சார் சொன்ன மாதிரி 3 ஹவர்ஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன், இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு மாற்றி மாற்றி நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எப்படிலாம் சம்பாதிக்கன்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குமே தவிர, லாயல்ட்டி ஒரே கம்பெனியில் 20 வருஷம் இருக்கிறது, சார் ஆஃபீஸ் பாயை சேர்ந்து இத்தனை வருஷம் சேர்ந்ததுலாம் இனிமே நடக்காது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி, வேரியபிள் சேலரி, வேரியபிள் ஜாஸ்தியாக இருக்கணும், ஃபிக்ஸ்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆண்டர்பிரனரால் டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ண முடியும், நம்மளும் சம்பாதிக்க முடியும், அவங்களுக்கும் அந்த வேரியபிள் ஜாஸ்தியாக இருக்குன்னா தான் தே வில் கெட் இன்வால்வ்ட் இன் த ஒர்க். ஆஃப்டர் 90 திஸ் அ ப்ராப்ளம் டுடே. ஓகே, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, மாச சம்பளத்துக்கு போகிற எல்லாரும் எங்களை போல எங்கள் கம்பெனிக்கு வேலை செய்கிற ஆள் இல்லை, நாங்கள் 24/7 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். பதிலுக்கு நீங்கள்லாம் என்னென்னா, எங்களை மாதிரி நல்லவங்களே கிடையாது, நாங்கள் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்குவோம், அவருள்ள சமமாக நடத்துவோம், அவங்க போனால் போன்றுவோம், வானா வாம்போம், நான் வந்து வராது வந்த மாமூலியாக எங்கிட்ட வேலை செய்கிற வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன அழைப்பு கொடுக்குறீங்கன்னா, நீங்கள்லாம் எங்கிட்ட வந்துருங்க, நான் உங்களை நல்லா வச்சுக்கோங்கிறீங்க. இல்லை மேபி நிஜமாவே முதலாளிகள் இவ்வளோ நல்லவர்கள் தானா? இல்லை சார், அவங்க சொன்ன மாதிரி யாருமே இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் உனக்கு ரொம்ப கிளியராக கேட்குறேன், கருப்பா வெள்ளையானா இல்லை கிரேவே கிடையாது, எனக்கு பெண்ணுக்கு கிடைச்சா அதை இருமுறை செய்ய தயாரா இருப்பா. ஓகேவா, எனக்கு சூழல் வாழ்க்கை நடக்குது, அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல, எல்லாரும் இணங்கிதான் போறோம், எல்லாரோட இணங்கிதான் போறோம். அது குறிப்பா தொழில் செய்யும் போது இணங்கிதான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். மனசுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும், பாரு இவன் சொந்தமா காசை போட்டு தொழில ஆரம்பிச்சிருந்தா அப்படி 12 மணிக்கு வருவானா, வாங்க தம்பி வாங்க தம்பி தலைவலி பரவாயில்ல தம்பி அப்படிமோ. ஓகேவா, மனசு அதையா சொல்லுது சார். ரெண்டு சைடுமே ஆக்சுவலி அது இருக்காது சார். நாங்க லீவ் எடுக்கும் போது அவங்களுக்கு அப்படி தோணும், அவங்களும் எதனா ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுக்கும் போது எதுவுமே நார்மலாவே இருக்காது, எல்லாமே அர்ஜுன் தோசை தான் ஆர்டர் பண்ணுவாங்க, எதுவும் ஸ்பெஷல் தோசை எதுவுமே நார்மலா இருக்கு. இப்பவே கிளைண்ட் கேட்கறாங்கன்னு வாங்க, ஆனா நமக்கு தெரியும் இப்ப கிளைண்ட் கேட்கறாங்களா கேட்கல எல்லாமே நமக்கும் தெரியும். ஸோ எல்லாமே இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்க அந்த டைம்ல ப்ரெஷர் பண்ணுவாங்க, நாங்க இங்க எப்போ முடியுதுமோ அந்த மாதிரி நாங்க மாத்தி மாத்தி பண்ணிப்போம். அவங்களும் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாங்களும் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து இவெல்லாம் சின்சியரா அவ்வளவு சொன்னீங்கல்ல, நான் வந்து 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், 18 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணியே வைக்க மாட்டேன் அப்படிலாம் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? இவ்வளவு சிரமப்பட்ட நீங்கள் யாருமே இவர்களை போல தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே வராமல் மாச்சம்பளத்தில் இருந்தீங்க,
தொழில் ஆரம்பிக்கிறதுல என்ன சிக்கல் நினைச்சீங்க? ஏன் அது வேண்டாம் உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சோம்னா, பிசினஸ் பண்ணா வந்து லாஸ் நிறைய ஆகும், நம்ம சேஃபர் சைட்ல இருப்போம்ன்ற ஒரு திங்கிங். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்ப தோணுது, மேபி நம்மளும் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஒரு நல்ல நிலைமை வரணும்ன்றது இப்ப தோணுது இவங்க எல்லாம் பேசுறத பார்த்து. ஓகே, மந்த்லி 30,000 இல்ல அப்படின்னா ஹவுசிங் லோனு பிளஸ் மந்த்லி ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து மீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன் இயர் டு 2 இயர்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது. ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து மந்த்லி 35 ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வந்தது அப்படின்னா தாராளமாக இப்போவே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போயிடுவேன். அவர்கள் எல்லாம் ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்சியராக மிக சிறப்பாக வச்சுருக்கீங்க. 250 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்து ஒருத்தர் 1.5 லட்சம் 1 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு வந்துட முடியுது. 4,000 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்து ஒருத்தர் 1,10,000 ரூபா சம்பளத்துக்கு வந்துட முடியுது. அது ரொம்ப சௌரியமா இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இந்த தொழிலை செய்யணும் இவ்வளவு சிரமப்பட்டு? சார், 85ல் நான் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வேலைக்கு சேர்ந்தப்போ என்னோட சம்பளம் 300 ரூபா. 97 வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் வைஸ் பிரசிடெண்டா நான் கார்பரேட்ல ஒரு 4 நிறுவனங்களில் வேலை செஞ்சிருக்கேன். என்னோட படிப்பு PhD இன் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் படித்தேன், 97 அப்புறம் டீச்சிங்கு ட்ரைனிங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய குழந்தைகளையும் என் ஒய்ஃபையும் வருஷத்துக்கு 2 வாட்டி 26 நாடுகளுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸ்டேட் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கோம். வேலை செய்கிறப்போ என்னால் போக முடியல. ஓகே, வேலை செய்கிறப்போ என்னோட கடைசி சம்பளம் வந்து 3.6 லேக்ஸ் பர் ஆனம். 97ல் 30,000 ரூபாங்கிறது இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே. இன்னைக்கு எனக்கு சென்னையில் ஒரு 3-4 வீடு இருக்கு. நாங்கள் வந்து பல வெளிநாடுகளுக்கு வருஷம் போயிருக்கோம். இன்னைக்கு என் பையன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, என் பொண்ணு டாக்டரு. ஸோ நான் வந்து ஒரு சென்னையில் ஒரு மிக பிரபலமான ஒரு இடத்துல ஒரு பெரிய அசெட் வச்சுக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 24/7 நான் உழைச்சிருக்கேன், இதுக்காக டெடிக்கேட் பண்ணேன். எல்லாமே லைஃப்ங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் தான். திரும்பி பார்த்தாக்க வாழ்க்கைங்கிறது நான் வாழ்ந்த ஒவ்வொரு அனுபவங்களும். இன்றைக்கி அந்த சின்ன சின்ன ஃபோட்டோ வந்து என் குழந்தைங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ வெளிநாடுகளுக்கு போனேங்கிற அந்த ஒரு சந்தோஷம். சும்மா வெளிநாடு போனேங்கிறதுக்காக இல்லை, இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் போகிறதில்ல. அதில் கிடைச்ச அனுபவங்கள், அதில் கிடைச்ச சந்தோஷங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறையா இடத்துல என் குழந்தை கூட திட்டிருக்கா, நீ வரல, பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் அவங்க வந்தாங்க, நீ வரல, நீ வந்து எங்கேயோ இருந்த, நீ ஏதோ வெளிநாட்டில் இருந்த அப்படின்லாம் அந்த ஸ்டேஜில். பட் இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் என்டர்பிரனாராக பார்க்கறது வாழ்க்கையோட மெயின் நோக்கமே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், டிஸ்கவரி. நீங்கள் எந்த ஜாதி மதத்தில் பிறந்திருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் வாழ்க்கையோட அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் தேர் இன் என்டர்பிரனாருங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் 13 வருஷத்தில் 26 நாடு கூப்பிட்டு போயிட்டேன் பிள்ளையில, எல்லா நாட்டு கூட்டு போனேன், இன்றைக்கி பெரிய சந்தோஷ தருணங்கள்னு அவங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வருஷம் பிள்ளைய வெளிநாட்டு கூட்டு போனது காரணமே உங்களால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகாது தான். சாயந்தரம் ஒரு நாள் உங்களோட உட்காந்து நோட்டு பிள்ளைக்கு அட்டை போடாது தான். அந்த பிள்ளைய கையை பிடிச்சிட்டு கடைக்கு கூட்டு போகாது தான். சைக்கிளில் உட்கார வச்சு ஓட்டாது தான். அந்த கில்ட்டில் வந்து என்னென்னா அவனை கூட்டி கூட்டி கிரீஸை காட்டுறீங்க. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. இவர்கள் ஒருக்கனால அந்த கணத்தை இழந்திருக்கவே மாட்டாங்க. இல்லை, நான் அந்த கருத்தை நான் முழுசாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லா நாளும் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு சொல்லலை. சரி, இப்போ அவங்களால உண்மையாகவே இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகணும்னா கூட, லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாக்க போட்டுட்டு போக முடியாது. எனக்கு அன்னைக்கு அந்த 2 லட்சம் ரூபா வரலன்னா கூட நான் விட்டுட்டு போவேன். இருங்க சார், இந்த அம்மா குழந்தை இருக்காங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் போக முடியல. உங்களை போல ஒரு முதலாளி லீவ் தர மாட்டேங்கிறாரு, என்ன செய்வாங்கன்னா அவங்க வேலையை விட்டுருவாங்க. கரெக்ட், உங்களால கம்பெனி விடவே முடியாது. விடவே முடியாது, அவ்வளவுதான். விடவே முடியும், உங்களால போகவே முடியும், அவளால போக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க போனீங்களா போலயா? இல்ல சார், அந்த ஃப்ரீடம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சார் வாழ்க்கையில வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா அமையும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஓவரால் 90% என்னால பண்ண முடியுதா, 80% பண்ண முடியுதான்னு தான் பாக்கணும். 100% பெர்ஃபெக்டா யாராலையுமே பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு நீங்க மார்க் போட சொன்னா புள்ள வளர்க்குற விஷயத்துல எவ்வளவு போடுவீங்க? 95% ஒவ்வொருத்தரோட மனசாட்சிக்கு தெரியும். நல்லா அதுதான் சொல்றேன், உங்க மனசாட்சிக்கு தெரியும். இங்க ஒரு விஷயம் யோசிங்க, அவர் பேசிட்டு வரட்டும். நல்லா யோசிச்சு உங்க வாழ்க்கையில உங்களுடைய தொழில்னால உங்க பிள்ளைகளோட இனிய தருணங்கள் இதையெல்லாம் நீங்க இழந்துருங்க. யோசிச்சு பாருங்க, நிஜமாவே நம்ம 95 மாதிரி போட்டுக்கலாமா நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லுங்க. அவர்கிட்ட மைக் கொடுங்க.
இவங்கெல்லாம் ஏன் ஆண்டர்பிரனராக ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னன்னா, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களோ இதோட 10 மடங்கு 100 மடங்கு வளர முடியும். ஒன்லி இஃப் யூ பிகம் அன் ஆண்டர்பிரனர் யூ வில் நெவர் க்ரோ டு அ லெவல் தட் அன்இமேஜினபிள் லெவலுக்கு க்ரோ பண்ணோன்னா ஆண்டர்பிரனரால் மட்டும்தான் முடியும். ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால், அதுவும் இதை மாதிரி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான் எனக்கு தேவை. நாளைக்கே அவர் நான் வேலைக்கு வச்சுக்க முடியும், எனக்கு ரொம்ப இதுதான். பட் மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு தான். பட் அது வந்து அது எனக்கு செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்கு நான் அவரை வேலைக்கு வச்சுப்பேன். பட் என்னோட ஆசை என்னன்னா, என்னோட எல்லா எம்ப்ளாயீஸும் ஒரு நாள் அவங்களா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா தட் வில் பி த பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட். நான் பட்ட பாடம் அவனும் பண்ணும் அப்படி. பட் அவன் இன்னும் என்னோட ஜாஸ்தி அவன் முன்னேறணும். இந்த காரணங்காக நான் தொழில் செய்ய வேண்டாம், இதையெல்லாம் நான் இழக்க விரும்பல, அதனால நான் தொழில் முனைவோர் ஆகல அப்படின்னு சொன்னா சொல்லுவீங்க? நான் வந்து வேலை செஞ்சுட்டு தொழில் முனைவோரவும் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து அதுக்கப்புறம் பிரேக் எடுத்தப்ப சரி நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு 2 குழந்தைங்க, என்னால அவங்கள பார்க்கவே முடியல. எனக்கு என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் தான் பண்றாரு, ஆனா நாங்க எங்க பிளான் பண்ணி எங்காச்சும் வெளியில போகணும்னு சொன்னோம்னா அவர் அன்னைக்கு வரமாட்டார், கண்டிப்பா வரமாட்டார். எனக்கு அன்னைக்கு அவர் எவ்வளவு ஏர்ன் பண்றாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அன்னைக்கு என் ஃபேமிலியோட எனக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அது மட்டும் தான் தாட்ல இருக்கும். இன்னைக்கு நான் வந்து 20,000 தான் ஏர்ன் பண்றேன், சேலரி வாங்குறேன் நான், ஆனா நான் 5 hours ஒர்க் பண்றேன், எனக்கு அது போதும். நான் என் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது நானும் வேலைக்கு போவேன், அவன் 3 மணிக்கு வரும்போது நானும் வீட்டில் இருப்பேன், எனக்கு அது போதும். அந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ ஏர்னிங் கிடைக்குதோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதும். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணி எங்களோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. பொண்ணு ஸ்கூலுக்கு போறதவர் வேற ஏதாவது கிளாஸுக்கு போதா? அபாக்கஸ் போறாங்க, ஃபோனடிக்ஸ் கிளாஸ் போறாங்க. அதெல்லாம் போட்டோ எடுத்தீங்களா? நான் எடுக்கிறது இல்லை, அது அவங்களோட டைம் ஷெட்யூல். என் மனைவி, என் குழந்தைங்க வந்து 95 சொன்னேன், என் மனைவி 30 தான் போடுவாங்க எனக்கு. எனக்கு இப்போ நான் வந்து அதான கரெக்டான மார்க். ஆமா 30 தான் போடுவாங்க என் மனைவி. ஏன்னா உங்களுக்கு பெருமாள் கண்ணை குத்திடுவாருன்னு பயம் வந்திருக்கு. அப்படி இல்லை சார், 30 மார்க் என் மனைவி போடுவாங்க. ஏன்னு நான் சொல்றேன்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் போனதில்லை, குழந்தைங்க வந்து 95 போடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களோட இவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் போயிருக்கேன். குழந்தைங்க பெரியவங்களானக்கப்புறம் 95 போடுவாங்க நீங்க சொல்றீங்க. குழந்தைங்க எல்லாருமே எவ்வளவு போட்டிருப்பாங்க உங்களுக்கு? இல்ல மேபி பேபி குழந்தையா இருந்தப்போ கம்மியா போட்டிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை திரும்பி பாக்குறப்போ நிறைய நாள் சார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன், வாழ்க்கையை திரும்பி பாக்குறப்ப, வாழ்க்கையை யோசிச்சு பாக்குறப்ப, வாழ்க்கையனா அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் தெரியாது. நீங்க எல்லா பயலுக்கும் 50 வயசுல எங்க அப்பா போல ஒரு ஆள் இல்ல தெரியுமா அப்படின்னு போட்டோ முன்னாடி விம்மி விம்மி அழுவான். இந்த பைய 15 வயசுல அந்த அப்பனா என்ன பேச்சு பேசுறான்னு 15 வயசுல கேக்கணும். கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்றீங்க என் பசங்களை நான் 26 கண்ட்ரீஸ் கூட்டிட்டு போயிருக்கேன்னு. என் பையனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, டெய்லி அவங்க அப்பாட்ட கேட்பான் வாங்க பக்கத்துல இருக்க பெரம்பூர் பார்க்குக்கு போயிட்டு வரலான்னு, ஆனா அவரால் வர முடியாது. 7 மணி ஆயிடுச்சுடா, கடையில ரொம்ப கூட்டமா இருக்கும், யாரும் கிடையாது, அதனால நான் வர முடியாது, நீங்க போறதுன்னா போயிட்டு வாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், நம்ம டேடியை கூப்பிட்டா வரமாட்டாங்க, இதுதான் அந்த குழந்தை நினைக்கிறது. இல்ல சின்ன சின்ன சந்தோஷங்களை நிச்சயமா இழந்திருக்கேங்கிறது உண்மைமா. அதனால இவர் கேட்ட மாதிரி 1 லட்ச ரூபா நான் வாங்கிட்டு இருக்காரு, நீங்க ஏன் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு இப்போ எங்களை கேட்டாரு. ப்ராக்டிக்கலா 1 நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கம்மா, வாழ்க்கைங்கிறது இந்த 1 லட்ச ரூபாயோட முடிஞ்சு வச்சா நாங்க நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டாம். அப்படி சொல்ல வரல, என் பையன் +2 படிக்கிறான், இப்போ என்ன ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பான். எத்தனை பேர் அதை மிஸ் பண்ணிருப்பீங்க நீங்க இங்க குடும்பம் வளர்ப்போம் பெரிய ஒரு லெவலுக்கு போனோம், அவன் படிச்சு அவனோட லைஃப் அவன் பாத்துக்கிடுவான் சார். இங்க வந்து 2 மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு வந்து லேபர் மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் எப்படி வளர்க்கறாங்கன்னா, அவனோட மைண்ட் செட்டே வந்து நல்ல வேலைக்கு போற மைண்ட் செட்டை தான் நம்ம உருவாக்க முடிஞ்சு. இங்க உள்ள பேரண்ட்ஸ் நீங்க யாராச்சும் தம்பி நீ நல்லா
தொழில் தொடங்குவியாடான்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் ஒரு ஆளை உங்கள் குழந்தைங்களை உருவாக்குறீங்களா? நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறீங்க. ரிஸ்க் எடுத்தால் எங்கே நாளைக்கு இருக்கிற வாழ்க்கையும் போயிடுமோன்னு. ரிஸ்க் எடுத்தால் தான் மேடம் வடிவேல் சொல்கிற மாதிரி, ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க் சாப்பிட முடியும். நீங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கணும், உலகத்தில் வந்து நிறைய அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சொந்த பந்தங்கள் வேணும் நம்ம சொல்லி இருக்க. நீங்கள் சொன்னீங்க எனக்கு முத்தம் கொடுப்பான்னு, காலையில் மதியம் சாயந்தரம், காலையில் மதியம் சாயந்தரம் உங்கள் பையன் உங்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நிறைஞ்சிருமானா? நிறையாது. அதை தாண்டி அவனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் நிறைய வேணும். நீங்கள் எதையுமே நீங்கள் முழுமையடைய முடியாது. அதோடு சேர்ந்து நமக்கு இந்த ஆசை, இந்த பாசங்களும் தேவைப்பட்டதுக்கு எனக்கு பாசம் மட்டுமே வேணும், எனக்கு பணம் வேணான்னு சொல்றது எந்த பையன் உங்களுக்கு முத்தம் பணம் வேண்டான்னு சொல்லல. எனக்கு ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்துக்குள்ள வாழ்க்கை நடத்திக்கிறேன் போதும். நாங்க யாருமே வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின், ஐயோ என்னோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகலை அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் வாழல. நாங்க சந்தோஷமா தான் வாழறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? நான்லாம் ரொம்ப கான்பிடண்டா சொல்வேன், என்னால ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டுன்னு. இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்து உங்க பசங்க கிட்ட உட்காந்து பேசுறீங்க, நான் இத்தனை கண்ட்ரி கூட்டின்னு போனேன், நான் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன், இதெல்லாம் ஓகே. உட்காந்து யாரும் அவன் என்ன ஃபீல் பண்றான், அவன் ஸ்கூல்ல அவன் என்ன நினைக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எத்தனை பேர் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வியூஸை கேட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இல்ல அது வந்து ஏன்னா சார் நம்ம ஓப்பனா ஒத்துக்கதான் வேணும். ஏன்னா நீங்க உங்க ஒரு குடும்பத்தை மட்டும் பாக்குறீங்க, உங்க ஃபேமிலி மட்டும். எனக்கிட்ட இப்ப 20 பேர் வேலை பாக்குறேன்னா அந்த 20 பேரோட குடும்பமும் என்னைய நம்பி இருக்கு. அப்ப நான் வந்து உங்களை மாதிரி நான் ஒரு குடும்பம் மட்டும் போனா நானும் வேலைக்கு தான் போனேன். அந்த 20 குடும்பத்தையும் பாதுகாத்தாகணும். 20 குடும்பத்தோட பிளஸ் என் குடும்பமும் இருக்கு, எனக்கு வருமானமும் அதை வச்சு அதிகமா தான் வருது. அப்படிங்கிறப்போ நான் வந்து வெறும் என் குடும்பம் மட்டும் என்னால் நிக்க முடியாது. அப்படி நின்னா அவர் முதலாளித்துல நிக்க, முதலாளியா நீண்ட நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். நான் வந்து என் ஃபேமிலிங்கிற பெரிய சர்க்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டு என்னுடைய சமூகத்தை வந்து நான் பெருசாக வந்து என்னுடைய மாத்துறேன். ரெண்டாவது, இந்த உலகம் யாரை ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்குது? ஒரு நல்ல தொழிலாளியை அங்கீகரிச்சிருக்கா? இது முடிக்க இவர் தான் இந்தியாவிலே சிறந்த லேபர் அப்படின்னு சொல்லி இது முடிக்க யாரையாச்சும் அறிமுகப்படுத்திருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் சிறந்த முதலாளிகள் நிறைய இருக்கு. அந்த நம்ம வசந்தன், நம்ம நிகழ்ச்சியோட வசந்தகுமாரை நம்ம எதுக்காக வந்து நம்ம காட்டுறோம்? அவர் போட்டோ வச்சிருக்கோம், நம்ம எதுக்காக காட்டுறோம்னா அவர் தன் தொழில தனக்கு கீழே 2000 பேரை வச்சு வேலை பாக்குறாரு. சார் இப்போ நீங்க வசந்தன் நல்லா வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொல்றீங்க அவர் அவரோட இனிஷியல் டேஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இது எல்லாருமே இனிஷியல் டேஸ்ல அவங்க அவங்க குழந்தையோட எந்த அளவு உட்கார்ந்துருப்பாங்க. தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி நிறைய நேரம் உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். சார் என் பையன் 15 வயசு சார், அவன் பிடிச்சத பண்றான் சார். ஹீ இஸ் அன் ஆண்டர்பிரனர். அவன் ஒரு ஒரு விஷயத்த பண்ணானா சாலிடா ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பான் சார். 11 வயசுல ஆரம்பிச்சான், லாஸ்ட் 3-4 இயர்ஸா பண்றான். ஃபுட்பால் பண்றான், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றான், யூடியூபர் ஆனுங்கிற என்னென்னமோ பண்றான். அவன் என்ன ஆனுங்கிறது அவன் தான் சார் முடிவு பண்ணுவான். என் பேரண்டிங் அப்படிதான் சார். இனிஷியல் ஸ்டேஜில் நானும் விட்டேன், இதெல்லாம் பண்ண முடியல. பட் ஈஸ் அன் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு அவன் 15 வயசுல இங்கிருந்து ஒரு இடத்துல போய் ஒரு கோர்ஸ் அவனே சேர்ந்து அவனே கத்துக்கிறான். அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அவன் தான் கட்டுறான். நான் சொல்லிட்டேன் காலேஜுக்கெல்லாம் நீ ஃபீஸ் கட்ட மாட்டேன், நீயே படிச்சு நீயே கட்டிக்கும். நீ காலேஜ் போகணுங்கிறதும் நீ தான் டிசைட் பண்ணணும். நீ என்ன படிக்கணுங்கிறது நீ தான் டிசைட் பண்ணணும். ஸோ என் பையனோட வாழ்க்கையை யார் டிசைட் பண்ணுவானா? யார் சார் டிசைட் பண்ணுவா? நீங்க தான் சார் டிசைட் பண்ணா? நான் ஏன் சார் பண்ணணும்? என் பையனோட வாழ்க்கையை என் பையன் தான் சார் டிசைட் பண்ணும். ஓகே சார். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ரைவேட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா, கம்பெனி அதாவது தொழில் துறைன்னு பாக்கும்போது பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் எம்ப்ளாயிஸ் உடைய பிடிச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு வச்சுப்பீங்க, பிடிக்கலன்னா நீங்க அனுப்பிடுங்க. பட் அஸ் எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்யூர்டு ஜாபா இருக்கு. இப்போ அவர் சொல்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, ஜாப் கிடைச்சிருச்சு, ஜாப்க்கான சேலரி கொடுக்குறாங்க, சேலரி ஃபிக்ஸ்டு எல்லாம் சொல்றாங்க. இப்போ இதே மென்டாலிட்டி தான் அவங்களோட பசங்களுக்கும் திணிக்கிறாங்க. ஓகே நீ வந்து இப்போ நான் பாரு, நான் வந்து 50,000 சம்பாதிக்கிறேன், 50,000 வச்சு நான் வந்து குடும்பத்தை ஓட்டுறேன், எனக்கு வேண்டிய டியூஸ்லாம் நான் பே பண்ணுறேன். ஓகே நீயும் வந்து நான் ஃபியூச்சரில் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போயிடணும்னு சொல்கிறாங்களே தவிர, அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற ஒரு கனவு இருக்கும், அந்த கனவுக்கு வந்து அவங்க வழி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்ற காலத்தில். என்ன இப்படி எப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, எங்கள் தாத்தா ரிட்டையர்ட் டியூ, அவரும் கவர்மெண்ட் ஜாப் தான். எங்கள் பாட்டி வந்து ரிட்டையர் எச்எம், அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் தான். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அதுவும் வந்து பிஜி. ரெண்டு பேரும் பார்த்தா ஏஹெச்எம்ஸ். இப்போது இன்கேஸ் அவங்கள மாதிரியே நானும் ஒரு ஜாப் எடுத்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னாலும் எங்கள் அப்பாவுக்கு 55 வயசு ஆகும்போது அதே 1 லட்சம் சம்பளம் தான் எனக்கு வரணும், கரெக்டுங்களா? ஆனால் இப்போ நான் அதை விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறதுனால, நான் ஜாப் எடுத்து பண்ணேன், ஃபர்ஸ்ட் மந்த்தே நான் 1 லாக் ஏர்ன் பண்ணனே. இப்போ சாரை தான் மீன் பண்ணாங்க, என் பையன் 11 வயசுலேயே 1 லட்சரூபா சம்பாதிக்கிறான். இது வந்து நியர்லி காமனான கான்ட்ராஸ்டன் ஐடியா. இப்போது இங்கே சுற்றி வந்துட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் தான், பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். எப்படி எக்ஸாம்பிள்னா, ஒன்று ட்ரெடிஷ்னல், இன்னொன்று மாடர்ன். இப்போ சார் பண்ணுறதுலாம் மாடர்ன் பிஸ்னஸ், அவங்க பண்ணுறதுலாம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ட்ரெடிஷ்னலில் வர ரிஸ்க்கு, லாஸு, டைம் கன்செப்ஷன் எதுவுமே இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்க மாடர்ன் பிஸ்னஸில் கிடையவே கிடையாது. நாங்கள் ஏன் சார், நான் இன்னொருத்தர் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு இன்னொருத்தர் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் தான் அதை போய் பண்ணணும் அவசியம் இல்லை.
என்னால பண்ண முடியாத விஷயம் கூட நான் இன்னைக்கு நைட் உட்காந்து பண்ண முடியும், பட் அவங்க வேலைக்கு போனா அந்த டைம்ல தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அண்ட் மேம் ரெண்டு விஷயம் சொன்னாங்க, ரிஸ்க் கிடையாது. என்ன பிசினஸ் பண்றீங்க? சரி, நாங்க பண்ணிட்டு இருக்க பார்த்தா இ காமர்ஸிங் சார். அதை எந்த நேரம் வேணாலும் பண்ண முடியும், கண்டிப்பா எந்த டைம் வேணா பண்ணலாம். ஆனா இவர் மருந்து கடை எப்படி பண்ண முடியும்? அதுதான் டிஃபரன்ஸ் சொன்னா. ட்ரெடிஷனல் வேற, அதான் ட்ரெடிஷனல் வேற, அது வந்து ட்ரெடிஷனல். அதை இனி தான் குழம்பிக்கிறாங்க, நீ அதை செய்யாதீங்க. மாடர்ன் பிசினஸ் செய்ய, மாடர்ன் பிசினஸ்க்கு அவங்க வரலாம். ஒன்ஸ் அவங்க நம்ம மாடர்ன் பிசினஸோட லைஃப் ஸ்டைல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திரும்பி சேலரிஸ் போக மனசே வராது. ஏன்னா அதை நான் பார்த்துட்டேன். நான் திரும்பி என்ன இப்போ கூப்பிட்டு 20,000 சம்பளத்துக்கு வான் கூப்பிட்டா நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன்னா மாசம் மாசம் 100,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் எப்படி அதுக்கு போக முடியும்? அண்ட் அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க கண்டிப்பாக யோசிக்கிறாங்க. எனக்கு இந்த ரிஸ்க் இருக்கும், நான் அதை பண்ணால் எனக்கு பிஸ்னஸ் எங்கே போய் நிற்கும்? இந்த லெவல்லாம் பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறோம், இனிஷியேட்டிவ் வச்சாங்கன்னா தான் அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னே தெரியும். எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கு அப்படிதான் சொல்றீங்க. ஆசை இருக்குன்னு சொல்றது வந்து சொல்ல வேண்டியது. அதை மீறி நமக்கு ஒரு இடத்துல மாஸ்டர்மலம் வர பிடிச்சிருக்கு. மாஸ்டர்மலம் வாங்குறதுல அடிப்படை முதல்ல என்ன அப்படின்னா, இது என்னுடைய நேரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதான். அப்படி இவர்கள் என்ன காரணம் சொன்னாலும், இல்லைங்க இதெல்லாம் இழந்து நான் அதை செய்ய விரும்பல, எனக்கு மாஸ்டர்மலமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது என்ன வச்சிருக்கீங்க சார்? என்னன்னா இப்ப இங்க இருக்கவங்களெல்லாம் பார்த்தா எங்களை எல்லாத்துக்குமே புதுசா இருக்கு. எல்லாருமே எங்கள் மாதிரி இருந்து போனவங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட வழியெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீக்கெண்ட் ஆகுது, ஒரு ஃப்ரைடே ஈவினிங்னாவே எங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, சரிங்களா? 2 நாள் அந்த 1 மணி நேரம் முன்னாடி போகலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வந்தால் ஒரு 6 மணிக்கு போக வேலை, ஒரு 5 மணிக்கு விட்டுட்டு நைஸாக போகிறோம். ஏன்னா 2 நாளைக்கு இருக்குன்னு நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுப்போம், 1 வாரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி மண்டே வரப்போது, மண்டே வேலைக்கு போகணுமா, ஒரு மணி நேரம் அவங்கள மாதிரி போக வேண்டாம் இருக்கலாம். மண்டே தான் சார், ஒரு மணி நேரம் ஸ்லோவாக போகலாம், ஒரு மணி நேரம் ஸ்லோவாக போகலாம். ஸோ அந்த ஒரு 5 நாள் மட்டும்தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். உங்களை மாதிரி அந்த 2 நாளும் இருக்க 20 எம்ப்ளாயிஸ்க்கு என்ன அசைன் பண்ணணும், இவனுக்கு இதை கொடுத்தா என்ன டர்ன் ஓவர் பண்ணணும், இந்த வாரத்தில் இது முடிக்கணும், அந்த ப்ரெஷர் எங்களுக்கு இல்லை சார். அந்த ஃப்ரைடேனா அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறோம். அந்த ஒரு செகண்ட் கண்டிப்பாக ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறீங்க, நாங்கள் 40 குடும்பத்தை யோசிக்கிறோம். 40 குடும்பத்தில் நல்லது யோசிக்கிறனால தான் நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் சார். அந்த 40 குடும்பமும் அவங்க குடும்பத்தை பற்றி தான் சார் யோசிக்கிறாங்க. ட்ரீம்னா என்ன டிஃபைன் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்ல, ட்ரீம்னா நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க அதுதான் சார் சொல்ல வரேன். அதாவது இப்போ இந்த டேட்ல நான் என்னோட ஃபேமிலியோட இருக்கணும்ன்றது நான் டிசைட் பண்றது தான் என்னோட ட்ரீம். இதுக்காக தான் நான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஐ வாண்ட் டு பிகம் எ கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் மணி, நாட் ஓன்லி மணி, எல்லாத்துலேயுமே. அப்போ மேடம் சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு, நான் சார் கொஞ்ச நாளைக்கு ஹக் பண்ணிட்டே இருந்தா பையன் வந்துட்டு ஹாப்பியா இருக்கும் சார். புத்தம் குடுத்துட்டு இருந்தா வயிறு நிறையுமா? ஹாப்பியா அதான் கேக்குறீங்க சார். பட் கம்ஃபர்ட் ஜோன் குழந்தைங்களாம் இப்போ 2K கிட்ஸ் சார். அவங்க எல்லாம் வந்துட்டு PS4 பக்கத்து ஃபிளாட்ல வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு என்ன கேட்கறான். அவனை கூப்பிட்டு கிஸ் பண்ண நினைச்சிங்களேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பின்னாடி போய் சொல்லுவான் சார். உங்களுக்கு புரியலையா அவர் என்ன சொல்றாருன்னு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பக்கத்து வீட்டுல PS4 வச்சிருக்காங்கல ஒருத்தன், அந்த வீட்டுல போய் ஏன் முதல்ல நீங்க வாங்குறீங்க வீடு பக்கத்துல? நீ சாதாரண கிட்டி விளையாடுறோம் பம்பரம் விளையாடுறோம் வீடு வாங்கு. 1.5 ரூபா பம்பரம், பம்பரமே விளையாடாத உங்க பிள்ளை PS4 தான் விளையாடுமா? அதான் அவர் கேட்க வர்றது. ஏன்னா உங்க பிள்ளை பம்பரம் விளையாண்டுருக்கா? நான் விளையாடிருக்கு சார். விளையாண்டுருக்கு விளையாண்டுருக்கு. எங்க அவனு இந்த பம்பரத்தை ஃபேமிலிஸ்ல இருங்க சார், முதல்ல பம்பரத்தை எங்க வேணாலும் கேட்கறேன். ஃபேமிலிஸ் தானே, ஃபேமிலிஸ்ல வாங்குறதா பம்பரம்? உங்க பிள்ளைல யார் பம்பரம் வச்சிருக்காங்க? ஓகே, பம்பரம் எங்க வாங்குனீங்க? திருமணையில இருக்க கடையில வாங்கி கொடுத்தேன் சார். ஆணி அவர் அடிச்சு கொடுத்தாரு, நீங்க அடிச்சிக்கலாம். நான் அடிச்சு கொடுத்தேன் சார். சார் இதுதான் சார் சிம்பிள். இல்ல இல்ல இருங்க சார். ஃபேமிலிஸ்ல வாங்கின பம்பரம் விலை என்ன? 25,000 இருக்கு. எவ்வளவு? 25,000. அந்த எலக்ட்ரானிக் பம்பரம். ஆமா. நீங்க வாங்கின பம்பரம் விலை என்ன? 15 ரூபாய் சார். அந்த பம்பரத்தை சுத்த யார் சொல்லி கொடுத்தா உங்க பிள்ளைக்கு? நான் தான் சார் சொல்லி கொடுத்தேன். உங்க பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் சொல்லி கொடுத்தேன். நாங்களும் விளையாடி இல்ல சார். எலக்ட்ரானிக் பம்பரத்தை எப்படி சுத்தங்க புள்ள உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோவா தெரிவாங்க.
கொஸ்டின் எங்க வருதுன்னா, எங்க நீங்க வந்துட்டு இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல கொடுக்குற மாதிரியே இருந்ததுன்னா ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு டிகேட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க சார், பேரண்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் எங்கள் அப்பா வந்துட்டு ரிட்டையர்டு கவர்மெண்ட் பென்ஷனராக இருந்தார், இப்போ தவறிட்டாரு. அவர் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், நான் மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன் என்னோட மைண்ட் வாய்ஸ், எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்தார்னா நான் நோவாமல் நோம்பு கும்பிட்டுருக்கலாம்ல அப்படின்ற ஒரு தாட். இந்த தாட்டு நாளைக்கு உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு வழி இப்போவே நீங்கள் இப்போது ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது ஒரு 18 வருஷமாக ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் ஒரு 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் இப்போவாவது அவர் டிசைட் பண்ணலாம், இல்லாட்டி என்கிட்ட கூட கவுன்சிலிங் பேசலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 50-50 ஷேர் ஒன்றல் ஓகேனா ஹி வில் பிகம் எ பிக் என்டர்பிரனர் சார். அந்த தாட் ரிஸ்க் எடுக்க தயார்னா சொல்லுங்கள், ஐ எம் ரெடி டு கம். கண்டிப்பாக சார், நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம மேனேஜிங் டைரக்டராக இருக்கும் போதோ அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதை வந்து என்டர் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா நீங்கள் அதுதான் எல்லாமே வந்து மேனேஜிங் டைரக்டர்லாம் பார்த்தா மணி மைண்டோடு தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் பார்க்கறது எம்ப்ளாயி வெல்ஃபேரும் பண்ணுவாங்க, நான் அதையும் சொல்லலை. எம்ப்ளாயி வெல்ஃபேரும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து என்னுடைய மேனேஜர் வந்து கோவிட்ல வந்து அஃபெக்ட் ஆனார். அப்போ வந்து அவர் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸில் அவருக்கு ஃபீவர் வந்தது, அதுக்கப்புறம் அவர் டெத்து. பட் என்னுடைய மேனேஜ்மெண்ட் வந்து 50 லேக் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவர் மேலே. ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்து செட்டில்டு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எம்ப்ளாயாக இருக்கிறதே பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, உடனே நீங்கள் திரும்ப திரும்ப எல்லோரும் ரொம்ப பிரமாதமாக பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கையை நோக்கி ஓடுறது அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லையா. இவர்கிட்ட ஒரே ஒரு சேஃப்னு நினைக்கிறடா தெரியுமா, 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஆனால் மாதம் 500 ரூபா சேமிக்க முடியுங்கிற உறுதி தெரியும். 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதம் 10,000 ரூபா நான் வந்து உறுதியாக சேமிப்பேன் அப்படின்னு ஒன்று தெரியும். ஆனால் ஒரு தொழில் செய்கிற ஆட்கள் 4 வீடு வச்சுருப்பார், 6 கார் வச்சுருப்பார், பல நகை வச்சுருப்பார், ஆனால் மாதம் மாதம் நான் இதை சேமிப்பேன்னு ஒரு உறுதி சொல்ல முடியாது. இந்த வச்சுருந்த 4 வீடு நாளைக்கு அடுத்த வருஷம் தொழிலுக்கு மறுபடியும் விற்க வேண்டிய கட்டாயம் வரலாம், கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். மாதம் நான் 1,000 ரூபா என் பிள்ளை பேரில் போடுவேன், 2,000 ரூபா பிள்ளை பேரில் உறுதியாக அந்த 2,000 ரூபா போட முடியும், 50 வயசு வரையும் போடுவேன், 80 வயசு வரையும் போடுவேன்னு உறுதி சொல்ல முடியாது. அந்த இடத்த தேடித்தான் இவர்களால் எல்லாராலையும் முடியும். அதுதான் சார் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அந்த சைட் ஃபுல்லாக கிரெடிட் கார்டு மாதிரி, இந்த சைட் ஃபுல்லாக டெபிட் கார்டு மாதிரி. என் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணுவேன். அவங்க சைடில் கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆல்வேஸ் தே ஆர் லயபிலிட்டி இதர் டு பேங்க்ஸ் ஆர் டு சம் இன்ஸ்டியூஷன் ஆர் டு சம் ஃபினான்ஸ் குரூப்ஸ். அங்கே கேளுங்க லயபிலிட்டி பர்டன் எவ்வளோ இருக்குன்றது. எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு இவ்வளோ தான் வருது. ஓகே, 6 மாதம் எங்களுக்கு சேலரி இல்லைனா அவ்வளோதான்றாங்க. ஒரு வாட்டி லாஸ் ஆனாலே உங்களுக்கு அசெட் வந்து வித் லயபிலிட்டி. ஆ, அசெட் வித் லயபிலிட்டி எல்லாமே அட்டாச்சு சார். எல்லாருமே என் குடும்பத்தோட நிறுத்திட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அரசாங்கம் தான் வேலை கொடுக்கணும். அரசாங்கம் வேலைகள் குறைந்துகிட்டு வருது. அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தாலையும் முடியாது, மாநில அரசாங்கத்தாலையும் வேலைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. யார் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள்? தொழில் முனைவோர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள். தொழில் முனைவோர்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? பேங்க் பணம் கொடுக்கும். பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கி அந்த முதல்ல வச்சு, இப்ப அவர் சொன்னாரு கடன் இருந்தாதான் நான் எப்படி யாருக்கிட்ட வாங்குறதுன்னு. 10 லட்சம் ரூபா வரைக்கும் முத்ரா லோன் இருக்கு, 1 லட்சம் ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு இலவசமா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் லோன் இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண லோன் இருக்கு, ஸ்மால் ட்ரேடர் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. 10 லட்சம் ரூபா வரைக்கும் கடனே தேவையில்லை. இப்ப நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு நண்பர் வந்து தலைமுடி வெட்டுறதுங்கிறது வந்து ஒரு அந்த தொழிலை வந்து நான் கடன் வாங்கி பண்ணினேன், இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னா, தொழில் முனைவோர் இல்லைன்னா நாடு வளராது சார். தொழில் முனைவோர் இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு 2வது நிலையில இருக்கு. எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் வளர்றதுக்கு ஒரே வழி தொழில் முனைவோர் இருந்தா மட்டும்தான். ஓகே, அரசாங்கத்துக்கு ஆதரவு எல்லாம் பேசிட்டீங்க, உங்களுக்கு அடுத்த லோன் ஓகே ஆயிடும். இப்ப தொழில் செய்வோர் வந்து இத்தனை காரணங்கள் எல்லாம் சொன்னா கூட, கடன் வாங்குவதே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொன்னா கூட, பொதுவா இதை போன்ற இருக்க முதலாளிகள் இருக்காங்கல்ல, முதலாளியும் புரியுற பாஸ் அந்த பிசினஸ் நடத்துறவங்க, அவர்கள் ஒரு டார்கெட்னு வச்சு இதை நோக்கி தன்னிடம் வேலை செய்யும் எம்ப்ளாயர்ஸை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவா ப்ரெஷராக இருக்குன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா தெரில, கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்களா, கொடுக்குறாங்கன்னா அது என்னவாக இருக்கிறது நினைக்கிறீங்க? எல்லா கம்பெனிஸுமே அவங்க பணம் பண்ணணும், ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் எதிர்க்க பேசின ஒவ்வொருத்தருமே நான் பணம் பண்ணணும், அதிக பணம் பண்ணணும், அதன் மூலியமா சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய லெவல் போகணும். கம்பேரிவிட்டிவிட்டி, அதாவது எப்படி பக்கத்து வீட்டிலே இந்த மாதிரி ஒரு பையன் வச்சிருக்காங்க, என் பையனுக்கு அதை வாங்கி தரணுன்ற ஒரு கம்பேரிட்டிவிட்டி மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கவே,
ஒவ்வொரு மந்த்துமே அடுத்தடுத்த லெவல் டார்கெட்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 10 செய்தி அடிக்கிறேன்னா அடுத்த நாளைக்கு நீ 12 அடி, இப்போ எலெக்ஷன் டைம்ஸ்லாம் வரும்போது நீங்கள் 20 கொடுங்க ஒரு நாளைக்கு செய்தி கொடுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து டார்கெட்ஸ் வந்து நம்மளை புஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்களே. எலெக்ஷன் டைம்ல தான் 20 செய்தி நடக்கும்ல, 20 செய்தி நடக்கும், 10 எம்ப்ளாயி 20 செய்தின்னும் போது அது 250 செய்தி வந்து ஒரு மாவட்டத்திலேயோ இல்லை ஒரு ரீஜியன்லேயோ இருக்காது. அந்த மாதிரியான புஷஸ் வந்து அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்த வந்து அறம் தவறுறாங்களோன்ற வார்த்தையை கூட நம்ம நிச்சயமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அவங்க 20 குடும்பம் இருக்கு, 200 குடும்பம் இருக்கு, என்னால 200 குடும்பத்துக்கு வந்து நான் சாப்பாடு பாயிண்ட் இருக்காது பேசுவாங்க சொல்லவில்லை. இப்போதான் சொல்றாரு அவரு, பொதுவாக ஒரு மாத சம்பளக்காரனாக இருக்கும்போது அறம் சார்ந்துன்னு ஒரு பெரிய வார்த்தை சொல்றாரு அவரு. நம்ம ரொம்ப சிம்பிளா நேர்மைன்னு வச்சுக்கோம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கும்போது லேசாக அந்த இடத்துல விலகிடுவோம். கொஞ்சமாவது ஏதாவது சின்ன சின்ன காம்ப்ரமைஸுக்கு, சின்ன சின்ன சமரசங்களுக்கு, சின்ன சின்ன நேர்மையற்ற செயல்களை ஒழுங்கற்றதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும். இப்போ வருஷம் மார்ச் 31 உடனே போய் ஒழுங்காக கணக்கு சப்மிட் பண்ணுறது யாருன்னா மாத சம்பளம் வாங்குறது தான். ஒரு குழப்பமும் இருக்காது நமக்கு, இந்த இருக்கு இவ்வளோ சம்பளம் வந்துருக்கு, இவ்வளோ வரி கட்டியிருக்கேன், இவ்வளோ போக இதற்கு மிச்சம் பணம்னு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். பேசும்போது அவர் சொன்னார், ஐடி காரணத்துக்காக நான் 4 கம்பெனி ஆரம்பித்து வச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா சார். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி வச்சுருப்பாங்க, எங்கள்கிட்ட கொண்டு வந்து கரெக்டாக பேமெண்ட்லாம் கட்டுவாங்க, ஆனால் பில்லே வாங்க மாட்டேன்பாங்க. நான் அந்த நேரத்தில் வந்து அந்த ஆர்டர் எடுக்கிறதா இல்லை உங்களுக்கு பில் போடாமல் கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஆர்டரை நான் எடுத்து தான் ஆகணும். நான் அந்த இடத்துல வந்து நேர்மையாக பார்க்கவே முடியாது, இல்லாட்டினா நான் அந்த இடத்துல இருக்க முடியாது, காணாமல் போயிடுவேன். ரெண்டாவது நீங்களே சொன்னீங்க நான் 4 கம்பெனி வச்சிருக்கேன், கவர்மெண்ட்டே வந்து எனக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு, என் பேரில் ஒரு கம்பெனி வச்சுக்கலாம், என் மனைவி பேரில் ஒன்று வச்சுக்கலாம், எங்கள் அம்மா பேரில் ஒன்று வச்சுக்கலாம், எங்கள் அப்பா பேரில் வச்சுக்கலாம், நான் என் பேரில் வச்சிருக்கேன், என் மனைவி பேரில் வச்சிருக்கேன், என் தம்பி பேரில் வச்சிருக்கேன். கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் வந்து இன்னைக்கு அதுக்கு தான் எங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, அவங்க ஒரு சிஏ படிச்சிருக்காங்க, எப்படி எப்படிலாம் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்ஸில் எது எதுலாம் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம், அதை நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வருமானமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். நான் அவருக்கு நான் மாதம் மாதம் நான் அவருக்கு சம்பளம் கொடுத்து நான் அவரை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுதானே அப்புறம் அவருக்கு வேலை. அவருக்கு எதுவுமே இல்லைன்னா சிஏ படித்தவருக்கு ஒன்றும் வேலை இல்லை, நான் வாட்டி எல்லாத்தையும் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிகிட்டு போயிடுவேன். அதில் என்னென்ன சட்டம், அந்த சிஏ படித்தவருக்கு வேலை வேணுங்கிறக்காக நீங்கள் அதெல்லாம் எழுதுறீங்க கணக்கு இல்லையா? நான் கவர்மெண்ட்டை ஏமாற்றல, அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே என்னுடைய இதை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ஒரு முதலாளியாக நான் இப்படி தான் இருப்பேன், அப்போ தான் நான் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும், அப்போ தான் நான் வளர முடியும். ஓகே, நம்ம சிஸ்டமே நம்மளை கண்டிப்பா அவசியம் நம்ம ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்லன்னா வியாபாரமா இருந்தாலும் எம்ப்ளாயியா இருந்தாலும் ஒரு சிட்டிசனா இருந்தாலும் ஒரு 500 ரூபா பென்ஷன் எனக்கு அரசாங்கம் கொடுக்குது, நான் ஒரு விதவை அப்படின்னு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட்மேன் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் 500 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, இதுதான் உண்மையான நிலைமை. அந்த விதவைக்கு அரசாங்கம் இலவசமா கொடுக்குது, ஏன்னா நான் இருக்கிற இடத்துக்கு எதிர்க்க அதாவது 500 ரூபாய்க்கு 20 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னா 5000 கோடி ரூபாய்க்கு நான் வந்து 20 கோடி ரூபா எடுத்துக்கலாம்ல கணக்கு வருகிறீங்க. இல்ல நான் கணக்கு எடுத்துக்க சொல்ல, சூழல் இன்னைக்கு இப்படி இருக்கு, என்னுடைய நான் எடுத்துக்கிறதுன்றது நான் லாபத்துக்கு தானே வியாபாரமே பண்றேன், நான் தொழில் முனைவோர், நான் வந்து இலவசமா சர்வீஸ் பண்றேன்னு சொல்ல, நான் கிளியர், ஐ எம் ஹியர் அஸ் எ பிசினஸ்மேன் ஒன்லி ஃபார் ப்ராஃபிட். ஓகே, ஐ எம் நாட் ஹியர் ஃபார் சர்வீஸ். ஒன்லி கவர்மெண்ட் கேன் பி தேர் ஃபார் சர்வீஸ். தொடர்ச்சியா நம்ம நீண்ட நேரம் இருதரப்புக்கான விஷயங்கள் பேசிதான் நம்முடைய கலந்து கொள்ள ரெண்டு சிறப்பு வந்திருக்கிறார்கள். முதலாமவர் வந்து உங்களுக்கு ரங்க அறிமுகமான திரு சி கே குமரவேல் அவர்கள், கோ பவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நேச்சுரல் சலூன். அவரோட இந்த அரங்கத்தை பகிர்ந்து வந்திருக்கிறவங்க கவிதா சசி அவர்கள், அவங்க வந்து ஒரு ஸ்கில் ட்ரெய்னர் பிளஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கோர் ட்ரைனிங் அகாடமியும் நடத்திட்டு இருக்காங்க. நான் இதை வந்து நம்ம பேசியிருந்த விஷயங்களை வந்து குமரவேல் சார் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எதற்காக வந்து தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க தொழில் செய்கிறவர்களை ஏன் இவ்வளோ கடன் வாங்குறாங்க அப்படிங்கும் போது மறுபடியும் இவர்களை தொடர்ந்து இறுத்தி கொள்வதற்கும் சிக்கல்களாக இருக்கும்போது காப்பாற்றுவதற்கும் அப்படிங்கும்போது நான் கேட்ட முதல் குரல் வந்து குமரவேல் சாருடைய குரல் தான். இந்த கோவிட் காலத்தில் இவ்வளவு பெரிய செயின் ஆஃப் சலூன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்த பொழுது அவரிடம் வேலை செய்த எவருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அதனுடைய முதலாளியா ஓனரா அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு, அவர் தான் முதன் முதல்ல அரசாங்கத்தில் குரல் எழுப்பினார், இது ஏதாவது ஒரு வேலை உதவி செய்யுங்க, நான் இத்தனை 100,000 கோடி நான் வரி கட்டியிருக்கேன், ஜிஎஸ்டியை கட்டியிருக்கேன், பணமாக கட்டியிருக்கேன், அதில் ஒரு பங்காவது திருப்பித்தாங்க, நான் என் தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அதை முதல்ல சிக்கலை வந்து உலகத்துக்கு தெரியப்படும், அவருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா குரலும் வெளியே கிளம்பிச்சு. ஆமாம், இதை செய்யணும் சார். ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் உங்களுடைய வாழ்வில்
தொடங்குனதே பிசினஸ் பண்ணு தான் தொடங்குனீங்களா, இல்ல வேலைக்கு போய் அதுக்கு ஒரு பிசினஸ் வந்தீங்களா? இல்ல, எங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு, ஆறு பேரும் வேலைக்கு போக கூடாது, இந்தியா டசன்ட் ரிக்வயர் ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் ப்ரொவைடர்ஸா இருக்கணும்னு அப்துல் கலாம் சொன்னதை எங்க அப்பா அந்த காலத்திலே தொழில் முனைவர்களா இருக்கணும், வேலை கொடுப்பவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆறு பேரும் நாங்க சிவி இதுவரையும் எழுதுனதே இல்லை, எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை, ஆறு பேரும் தொழில் முனைவர்களா தான் இருக்கிறோம். ஓகே, எந்த இடத்துல இதுக்கா இந்த தொழில் வர்றதுக்கு இடத்த முடிவெடுத்தீங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி நடந்தது? இது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ், இதுக்கு முன்னே நான் பண்ண பிஸ்னஸில் ஒரு 5 கோடி ரூபாய் லாஸ், ஒரு 2000 வருஷம் அந்த இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து ஒரு தவிச்சு என்ன பண்ணுறதுனே சுற்றி அப்படியே உலகமே இருண்ட மாதிரி இருந்தது. அடுத்த நாள் எப்படி போகும் அப்படின்னு தெரியாத சமயத்தில் என்னால் முடியும் அப்படின்னு திரும்ப என்னை நம்பி அந்த உணர்ச்சியோட அந்த புதுசாக என்ன ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எங்கள் அண்ணா கிட்ட போய் சேர்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுதான் வந்து எனக்கு ஈஸியான சாய்ஸ் இருந்தது. இன் லைஃப் உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது, 1 இஸ் ரைட் சாய்ஸ், இன்னொன்று ஈஸி சாய்ஸ். ஈஸி சாய்ஸ் எடுக்கிறவங்களுக்கு லைஃப் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரைட் சாய்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து லைஃப் ஈஸி ஆகிடும். அந்த ரைட் சாய்ஸ் அந்த டைம் எடுத்து இமீடியட்டாக நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம வந்து அடி வாங்கி அதில் கரெக்ட் பண்ணிட்டு வந்தபோது தான் லைஃப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் வந்து அவர்களை பற்றி இருக்கிறதுல வாழ்க்கையில் இதய தருணங்களை எல்லாம் நாங்கள் இழந்துட்டோம், நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னு, அது உண்மை தானா? பிஸ்னஸாக பண்ணுற ஆட்கள் அதை போன்ற தன் குடும்பத்தார் அவர்களோட செலவழிக்கிற நேரம் குறைஞ்சிருதா, அதை இழந்து தான் அந்த இடத்துக்கு வராங்களா? இல்லை, சக்ஸஸ் ரிக்வயர் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் சக்ஸஸ் வராது. ஓகே, அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், ஒரு ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே நிற்கிறவராக இருக்கலாம், எந்த தொழில் முனைவர்கள் மட்டும் இல்லை, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா சக்ஸஸ் அடையணும்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அந்த சாக்ரிஃபைஸையும் மீதி லைஃப்பையும் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றது இண்டிவிஜுவலோடைய ஆம்பிஷன், இண்டிவிஜுவலோடைய சுச்சுவேஷன், அவங்களோட டேலண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும்னா நீங்கள் வந்து 84 மணி நேரம் 96 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். நான் ஏன் பில்கேட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இண்டிவிஜுவல் டிஃபினேஷன். எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகணும்னு தேவை கிடையாது, அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லெவலில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் நீங்கள் வந்து முன்னேறணும்னா மோர் தென் ஆண்டர்பிரனர்ஸ் திங்கிங் லைக் எம்ப்ளாயீஸு, எம்ப்ளாயீஸ் ஷுட் திங்க் லைக் அன் ஆண்டர்பிரனர். அப்போ தான் அவங்களும் வளர முடியும், அவங்களோட கம்பெனியும் வளர முடியும். அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்கும் நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, குமரவேல் சார் மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல வந்து யூனிக்னு நான் நினைக்கிறேன்னா, உங்கள்கிட்ட வந்து எம்ப்ளாயரும் ட்ரைனிங் வர்றாங்க, எம்ப்ளாயியும் ட்ரைனிங் வர்றாங்க, ரெண்டு பேரையும் ட்ரைன் பண்ணுறாங்க. What's the major difference you see between the both? ரெண்டு பேருக்குள்ள பாக்குற பெரிய வேறுபாடா எதை பாக்குறீங்க? இல்ல, ட்ரெய்னிங் நீங்க கேட்கும்போது அவங்க எடுக்கிற கான்செப்ட் எதுக்காக வராங்கன்றது ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்டின் இருக்கும். பேசிக்கா இப்போ நீங்க கேட்ட கேள்வியில இருந்தா நான் பிரிக்கும் போது மோட்டிவேஷன் ஒரு க்வெஸ்டின் எடுத்துக்கலாம், அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் பட்ஜெட்டிங்னு ஒன்று எடுத்துக்கலாம். இவங்க சொன்ன ஒரு கான்செப்ட், ஓகே நான் எனக்கு தெரியும் இவ்வளோதான் வருமானம் வருது, நான் இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போறேன், ஓகே ஃபைன். ஸோ இது எப்படி, இதுல நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்க, நீங்க எதெல்லாம் இழக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி நியூட்ரல் திங். நான் வந்து எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டு நான் என்னோட குறிக்கோளை அடையணும்னா நான் என்ன பண்ணணும், தெர் இஸ் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். வென் யூ டாக் அபவுட் பர்டிகுலர்லி ட்ரைனிங்னு பார்க்கும்போது அவங்க வர விஷயங்கள் பேசிக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எது இம்பார்ட்டன்ட் எது அர்ஜென்ட்னு என்னால் பிரிக்க முடிஞ்சிருச்சுனாலே என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதாயிடுச்சு. அண்ட் செகண்ட், என்னோட பர்சனல் லைஃபை கொண்டு வந்து நான் ஆஃபீஸில் போடாமல் இருந்தாலே முடிஞ்சிருச்சு. அது யூ பீட் அன் ஆண்டர்பிரினர் ஆர் யூ பீட் அ எம்ப்ளாயி. ஸோ எந்த பக்கமாக இருந்தாலும் பகுத்தறிவை நான் பகுத்து அறிஞ்சிக்கிட்டேன்னா என்னோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. அண்ட் திஸ் இஸ் ப்ரொவைடட் எஸ் ஹாஃப் ஆஃப் த ஜாப் இஸ் டன். ஓகே, நான் கேட்குறது இது ஒன்று, நீங்கள் வந்து இது வேறுபாடு சொல்கிறீங்க. பர்சனாலிட்டியாக உங்களுக்கு கிளியராக ஒருத்தருடைய குணம் பார்த்து இவர் வந்து கடைசி வரையும் மாசம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர் தான் அப்படின்னு ஒரு குணம் தெரியும். இல்லை, இவர் இப்படி மாசம்பளமாக இருக்கார், ஆனால் இவர் வந்து நாளைக்கு ஒரு தொழில்முறை மாறிடக்கூடும், தொழில் சேவை மாறிடக்கூடும் அப்படிங்கிறத ஒரு பர்சனாலிட்டி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது அவங்களால? பர்சனாலிட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ். ஓகே, பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே ரிஸ்க் டேக்கர்ஸ். ஓகே, இந்த சைடில் இருக்கிறவங்க ரிஸ்க் டேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் விருப்பப்படலை. ஓகே, எனக்கு இருக்கிற இந்த வட்டத்துக்குள்ளே நான் இருக்கேன், அது ஒரு விதம். இந்த சைடில் இருக்கவங்க கம்ப்ளீட்டாக ரிஸ்க் டேக்கர்ஸ். அப்போ அந்த ரிஸ்க் டேக்கர்ஸ் வரவங்க அவங்களோட உடைக்கால் அவங்க கிட்ட நம்ம பேசும்போதே அவங்க எந்த அளவுக்கு அங்கே இருக்காங்கன்றதை நம்மளால் கண்டிப்பாக யூகிக்க முடியும். ஓகே, திடீர்னு வந்துட்டு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணவே முடியாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மீனை வந்து நம்ம மரையேற வைக்க முடியாது, பட் இருந்தாலும் ஒரு மீன் மரம் ஏறும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் அதுக்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், அது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே,
ஏதாவது ப்ராப்ளத்தை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறவங்க வந்து ஆண்டர்பிரனர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ராப்ளமாக பார்க்குறவங்க வந்து எம்ப்ளாயீஸ். அவ்வளோதான் சிம்பிளராக சொல்லப்போனேன். தொடர்ச்சியாக மாதச்சம்பளம் வாங்குறவங்க எந்த வகையிலெல்லாம் மிக நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்கிறாங்கன்னு அவர்களும், இல்லை நாங்கள் வந்து தொழில் செய்கிறோம் அதனால் எங்கள் மூலமாக 40 or 100 எங்களிடம் பணி செய்யும் ஆட்களில் குடும்பங்களை வாழ வைக்கிறோம், எங்களால் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய முடியுது அப்படின்னு அவர்களும் தொடர்ந்து ஒன்று பேசியது தான். அதுக்கு நம்ம வேறு வேறு வார்த்தைகள் குமரவேல் சார் சொல்கிற மாதிரி இவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க, இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தையாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லவும் நல்லாயிருக்கு. ஆனால் இது எதுவுமே 10 வயசு பிள்ளைக்கு புரியாது. அப்பா குமரவேல் ரொம்ப சிறப்பாக தான் பேசுகிறாரு, அதெல்லாம் 30 வயசில் கேட்டுக்கலாம். 10 வயசு பயலுக்கு நான் கிரிக்கெட் விளையாடுற, நீ எனக்கு பந்து போட வரவே மாட்டேங்கிற, அது மட்டும்தான் இருக்கும் அவன் மனசில், வேறு எதுவுமே இருக்காது. ஏன் எங்கள் அப்பா எங்கூட கிரிக்கெட் விளையாடவே மாட்டேங்கிறார், ஏன் என்னை சைக்கிளில் வச்சு எங்கள் அப்பா கூட்டு போகவே மாட்டேங்கிறார், என் அம்மா எனக்கு ஊட்டவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை கறியே ஊட்டலை என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த 5 வயசு பிள்ளைக்கு 10 வயசு பிள்ளைக்கு இருக்கும். அது அது கெட்டது தான். ஆனால் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது மட்டுமே வாழ்வு இல்லை, அதுக்கு அடுத்த கட்டம் இருக்குது. அதுக்கடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த பக்கம் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு விரும்புகிற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எங்கள் அப்பா சம்மதிக்கலை, எங்கள் குடும்பம் சப்போர்ட் பண்ணலை என்னைய. அப்போ நம்ம பணம் இல்லாமல் பிறந்தது நம்ம தப்பு இல்லை, ஆனால் பணம் இல்லாமல் செத்து போனால் நம்ம தப்பு. அதை தான் இவங்க சொல்கிறாங்க திருப்பி திருப்பி. உன் தப்பே இல்லை, நான் அப்படி தான் இருந்தேன், நான் நடுத்துகிற குடும்பத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் மகனின் எல்லா கனவையும் நான் நிறைவேற்ற முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் எடுத்த முடிவு, நான் அந்த வேலையை செஞ்சேன், அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருந்தேன், விலகி இருந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. இது இண்டிவிஜுவலுடைய குணம். கொஞ்சம் தான் சம்பாதிச்சிருக்கேன், ஆகாறு அளவிட்டதாகினும் கேடில்லை போகாறு அகலா கடைன்னு ஒரு குரல் உண்டு. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு முக்கியம் இல்லை, செலவழிக்கிறது கொஞ்சமாக வச்சுக்க, அதுவே பெரிய செல்வம் தாங்கிறாரு போதும். அந்த மனோபாவத்தில் இருக்காங்க. இல்லை நான் 25,000 ரூபாய்க்கு பம்பரம் வாங்குவேன் மகனுக்கு, அதை மகன்கிட்ட சுற்றி கற்றுக்குவேன் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். பம்பரம் மட்டுமே முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் அடிப்படை விஷயங்களுக்கு கூட பெரும்பணம் தேவைப்படுற ஒரு சூழல் இருக்கும். இருக்கும் பொழுது அந்த இடம் என்பது மாத சம்பளத்துக்கு போகிறவரோட ஒரு இடம் மேலே உங்கிடுறாங்க. எங்கே அப்படின்னா, அவர்கள் குமரவேல் சார் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாக மாறிடுறாங்க வேலை செய்கிறவங்க. அதில் நிறைய வேறு வேறு விஷயங்கள் இருக்குது, வேறு வேறு தொழில் இருக்குது. நான் தம்பி பிரமாதமாக சொன்னேன், நீங்கள் ட்ரெடிஷ்னலில் செய்கிறீங்க, ட்ரெடிஷ்னல் வேலை செய்யாதீங்க, ட்ரெடிஷ்னல் தொழில் தொடங்காதீங்க, நீங்கள் மாடர்ன் தொழில் நிறைய இருக்குது, உங்களுடைய நேரம் எதுக்கெல்லாம் கண்டு நீங்கள் அஞ்சுறீங்களோ அதுவெல்லாம் இல்லாமல் ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு 30 வயசு கீழே உள்ள ஒரு ஆள் தானே சிந்திக்க முடியுது இல்லையா. அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, நாங்களும் ஒரு நாள் வந்து அதை மாறிடுவோங்க. வேண்டாம் வேண்டாம் சொல்கிறீங்க, அது ஸ்கூல் டீச்சர் போல் சார் போல் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முற்று முதலாக மறுக்கிறீங்க வழியே, மற்ற எல்லாருக்கும் நானும் ஒரு நாள் ஒரு தொழில் ஆரம்பிப்பேங்கிறது ஆசையாக இருக்குது. அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்துருங்க, நீங்கள் வரணும் தான் இவர்களும் வரவேற்பாங்க. எல்லோரும் தொழில் முனைவோராக மாறி இந்த நாடு மேம்பட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய இருவருக்கு வந்து கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4,000 மதிப்புள்ள புத்தகங்கள் கொடுப்பது வழக்கம். இந்த பக்கம் இருந்து அது பரிசு பெற்ற ஒரு தம்பி வாங்க சிமெண்ட்டு, அப்புறம் சிமெண்ட் சொன்னால் தான் நிதிப்பிக்க போலக்கிறீங்க. கௌரவ பதிப்பு வழங்கும் மற்றொரு 4,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை பரிசாக பெறுபவர் வாங்கம்மா. ஏன்னா அது ரொம்ப சரியா தொழில் செய்கிற ஆட்கள் வந்து இதையெல்லாம் மிஸ் பண்றாங்கிற இடத்த தொடங்கினது நீங்க தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்திற்கோ வழங்கும் தமிழா தமிழா. மீண்டும் சந்திப்போம்.